ஸ்தோத்திரம் பாடி போற்றுவேன், ஸ்தோத்திரம் ஏசு ராஜனுக்கே, ஸ்தோத்திரம் பாடி போற்றுவேன், ஸ்தோத்திரம் ஏசு ராஜனுக்கே. Thank you.
Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கத்தராமே இந்த ஆராதனை முற்றிலுமாய் பொருட்படுத்தினத்தை ஆசீர்வதித்து ஆவிக்குரியதாய் நமக்கு பிரயோஜனமாய் மாத்தி தரும்படியா நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நாமத்தில் வருகிற சுவாமி, ஆண்டவரே ஆராதனை முழுவதையும் கர்த்தருடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறங்க தாவே. தெய்வம் எல்லாவற்றையும் பொறுப்படுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. தடைகளை நீக்கி தேவ ஜனங்கள் புதிய ஆத்மாக்களை சீக்கிரமா தேவ சன்னிதானத்தில் கூட்டி சேர்க்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். தடைகளை நீக்குங்க தாவே. பிரியாளர்களை வாக்க செய்யுங்க தாவே. விசாரங்களை நீக்குங்க தாவே. கொடுங்க தாவே. கொண்டு வாருங்க தாவே. ஒரு பாலானி ஆரா பாலா ஷபாலி ஆரா திரா பாலா கரா பாலா கத்திரா திரா மானியா ஆமே. நம்முடைய பாடல்களை கத்திர ஆவிக்குள்ளாக்க முடியாக, ஆவியோடும் கருத்தோடு தேவனை பாடி மகிமைப்படுத்த உதவி செய்ய முடியாக. நாம் பாடும் போது நம்முடைய உதடுகளும் தேவன் மீட்டுக் கொண்ட ஆத்மாவும் கம்பீரித்து மகள கத்திர அருள் செய்ய முடியாது. ஜோமனுவோம். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு இறங்க முடியாக. எல்லா உள்ளங்களையும் தேவன் பின்னால் நிறைக்க முடியாக. ஒவ்வொரு சரீரங்களையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். வல்லமையோடு இறங்கணுமே கத்தாவே, அதிகாரத்தோடு இறங்கணுமே கத்தாவே, உரிமையோடு இறங்கணுமே கத்தா. எல்லா உள்ளங்களையும் தேவன் பின்னால நிறைக்கணுமே, சரீரங்களை உயிர்ப்பிக்கணுமே. ஷபானா காத்தி கானியா ரபானா. அன்றோரே உள்ளங்களை தேவன் பின்னால நிரப்பப்படட்டும், தேவன் பின்னால நிரப்பப்படட்டும். கத்துடைய வல்லமை நிரப்பட்டும் ஐயா. ஓ ரபாலா பாலா பாலா கர் ரபா கர் ரபா கர் ரபா லபா கர் ராதினா நிமானா. ஆமே. கடந்து வருகிற ஒவ்வொருவரும் தேவனை ஆவியிலே ஆராதிக்க அருள் செய்ய முடியாக. ஆவியிலே அனலாய் ஒவ்வொருவரையும் மாற்ற முடியாக. பரிசுத்தாவின் வரங்கள் சபையிலே நிறைவாய் ஆளுகை செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம்.
ஆண்டவரே, பரிசுத்தாவியானவர் இறங்கணுமே கத்தாவே, உம்மை ஆவியிலே ஆராதிக்க அருள் செய்யுங்க தாவே, ஒருவரையும் ஆவியிலே அனலாய் மாற்றுங்க தாவே, வரங்கள் மூலமாய் பரிசுத்தாவியானவர் சபையிலே ஆளுகை செய்வீராக. வெளிப்பாடுகளோடு வாக்குகளோடு பொதுக்கான வரத்தோடு அறிவுள்ள தோசனங்கள் ஞானத்தோடு வசனங்கள் கல்விமானினா ஒடுக்கிற விழா வார்த்தைகள் ஜீவன் வல்லமிழதாய் இருவரை கருக்குள்ள பட்டயமா ஜனங்கள் எங்குத்தப்படுறதுக்குதா உணர்றதுக்குதா யாருக்குதா எழுப்புறதுக்குதா சீனிலிருந்து வேலை வெளிப்படணுமே எரிசில விழுந்து வசனம் வெளிப்படணுமே மலையை போல பனியை போல உதயசம் வசனமே எங்கள் மத்தியில பொழியனுமே கண்மலையை உடைக்க சமட்டியாய் அவினாலும் பலத்தினாலும் அக்னினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்தணுமே ஓ காலே வார்த்தை வெளிப்படட்டும் வல்லமை வெளிப்படட்டும். ஆமென். கடந்து வர்ற ஜனங்களுடைய வியாதிகள் பலவீனங்கள் சுகவீனங்களை மாற்றி சௌக்கியம் சுகம் ஆரோக்கியத்தினால் கத்த நிரப்ப முடியாது. ஜோமனுவோம். உடைய சன்னிதானத்துல வருகிற ஜனங்களுடைய வியாதிகளை நீக்குங்க தாவே, வேதனைகளை மாற்றுங்க தாவே, அகலங்களை தாவே, எல்லா பலவீனங்களை மாற்றும் உடைய தழும்புகளால குணமாக்குங்க தாவே, உடைய வார்த்தையினால குணமாக்குமாண்டவரே. விசாசு பொல்லாத ஆவிகள் விழுந்து போன சக்தியினால் தாக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வரும் பொழுது கத்திருந்த வல்லமைகளை அழித்து ஒரு மெய்யான விடுதலையை கட்டளிட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். சாசின் கிரிகளை அழிக்க முடியாது. தேவகுமாரன் வெளிப்பட்டீரே கத்தாவே, எல்லா அந்தகார வல்லமையும் சிதறடியும் கத்தாவே, ஜனங்களை வீட்டெடுக்க முடியாது. ஜெபிக்கிறோ. ஆமா. கடந்து வர ஜனங்களுடைய பிரச்சனைகள் பாரங்கள் கவலைகள் துக்கங்கள் வியாகுலங்கள் வேதனைகள் கண்ணீர்களை மாற்றி இலைப்பாறுதல் சமாதானம் நிம்மதியினால முடிசூட்ட முடியாது. ஜோமனுவோம். மாற்று இணைப்பாறு சமாதான நிம்மதியை தருகிறவர் நீர் ஒருவரே.
Hallelujah. Rabakati meka sekapte meka bahani stabauni dania. Dai namani anga rabakati dibika namanakati rabakati dika dabaka dabakati dania. God, hallelujah. கடந்தவருடைய ஜனங்களுடைய எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் நிறைவாய் சந்திக்க முடியாக. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் கர்த்தர் விசாரித்து ஆசீர்வதித்து அனுப்ப முடியா ஜோமனுவாம். கடந்தவர ஜனங்களுடைய வேதனைகளை மாற்றும், பிரச்சனைகளை மாற்றும், தேவைகளை சந்தியும், அவர்களை விசாரியும், அவருடைய தேவைகளை சந்தேகம் வேண்டியிருக்கும் பதிலையும் விசாரி ஆசீர்வதி. நான் அறுபோரை அலங்க நடக்கணும். நாம மையப்படணுங்க தாவே, நாம மையப்படணுங்க தாவே. ஆமேன். இந்த காலை வேளையில முழு உலகத்தில் நடக்கிற பரிசுத்தவான்களுடைய ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது ஜோமனுவோம். ஆமென். தடைகளை நீக்கி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பொழிய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாமான தம்முடைய ஜனத்தை கொண்டு வர முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய ஆத்மாக்களை கூட்டி சேர்க்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு பதிலையும் கர்த்தர் ஆவிக்குள்ளாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு தேவையான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குணமாக்க வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய விடுதலையின் சக்தி ஆளுகை செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசாரித்து ஆசீர்வதிக்க போறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள முடியாக எங்களுடைய வாழ்நாளில் தந்த ஒரு நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை நீக்கி தேவ ஜனங்களை கொண்டு வாரும், புதிய ஆத்மாக்களை கொண்டு வாரும். ஒவ்வொரு பகுதியிலும் தேவரின் ஆவிக்குள்ளாக்க முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் பரிபூர்ண வல்லமை எங்கள் மத்தியில் இந்த காலவேளையில வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து நீர் பேசும், உங்களுடைய வார்த்தைகளுக்கு தாவே எங்களை நோக்கி வரும்படியாய் மன்றாடுகிறோம். கடந்த வர ஜனங்களை குணமாக்கும், விடுதலையாக்கும், தேவைகளை சந்தியும், விசாரியும், ஆசீர்வதியும். உடைய வல்லமுள்ள நாமத்தை எங்கள் மத்தியில் மகிமைப்படுத்தும். இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம். வந்தே
தேவும் சித்தம் செய்ய வாரேன்னு தேகமும் திரைவழி மார்க்கம் தந்தே
நீ மாத்திரமே என் ஆசையா, என் பிராணனே.
Jesus.
நீ
Thank you.
Hallelujah. Oh God, hallelujah, hallelujah, hallelujah. Oh Rabania, Gadabalabshana, Habdina, Habania. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, hallelujah. Devame, Rimikada, Banka, Diminapti, the Namahania. Ribalabanga, Rabanam, Tibi, Hallelujah, Rabaka, Rabanka, Rabanka, Rabanam, to the big and the big and the mountain. Rabaka, the big and the Banka, the Banka, the Mania. Rikala Banka, Rabaka, to the Bamtuda. Rika, the Banka, the Mania. Shut up, Tida, Tida. Hallelujah, hallelujah, hallelujah. Ibana Malika, Rimena, Shabala, Ribidanan, Karatira. Amen, 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 amen. Ibala Karabaka, Tina, 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 Mam Shalam, to the bigger, 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 bigger. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, Rake me, Nashane me, Harene me, Harap to me, Anna. Oh, Rabaka, 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 Tina, Baka, Rabaka, Tina, Baka, Tina, Banya. Oh, Rabam Shanaman, Tina, Balaka, Shanabanaga, Mandana. Oh, Rabaka, Rabaka, Tina. Jabala Shabala Tiratia, O Jabadi Adabala Karemina, and Amel Ethanaber Kuribe, Pariburnumai, Anubuvi to Gondrakuram. Unmiahwe, Kurubildan and Nirkaran, Kurubildan and Swazikaran, Kurubedan in the Mutamai Kondo the Dendre, only Ethanaber Kiri Macholamodeum. Kuribe, or Kairu Wondra there. கிருபை ஒரு சங்கிலி போன்றது, கிருபை ஒரு வலை போன்றது. அந்த கிருபைக்குள் நீ சிக்கிவிட்டால் விடவே மாட்டார். ஆமென். அந்த பிடியில் நீ சிக்கிவிட்டால் உன்னை விட்டு அவர் விலகவே மாட்டார். ஒரு பரிசுத்தவான் சொன்னார், நான் எத்தனையோ விசை ஓடி போக வேண்டும் என்று யோசித்து விட்டேன், விலகி போக வேண்டும் என்று யோசித்து விட்டேன், இந்த ஒத்து வராது என்று நான் யோசித்து விட்டேன். ஆனால் நான் அவர் கையை பிடிக்கவில்லை, அவர் என்னை கையை பிடித்திருந்தபடினால் அவர் என்னை விடவே இல்லை என்று சொன்னார். நான் எப்படி யோசித்தாலும் அவர் என்னை விடவே இல்லை, ஏனென்றால் நான் அவர் கரத்தை பிடிக்கவில்லை, அவருடைய கிருபை என் கரத்தை பிடித்திருந்தது. ஆமென். உண்மைதான் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். நாம் கூட எத்தனையோ விசை அதிரியப்பட்டிருக்கிறோம், அந்த கிருபை ஒரு சங்கிலி போல நம்மை கட்டி வைத்திருந்தது. Hallelujah. Kirubayile nam sikki kondirundhom. Amen, 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 amen. Hallelujah, hallelujah. Amen. Ningal vedathil Ebrahimai kurithu padithu paathirundhal nandraga theriyum. Hoseyavin pusthagam muluvadum paarkkum poludhu avanai oru 20 idangalile kathar kuttam chaattugirar. அவனை நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். அவனை தரைக்குறைவாக விமர்சிக்கிறார். மிகவும் துக்கத்தோடு அவனை குறித்து பாரப்பட்டு பேசுகிறார். ஆனால் எல்லாம் சொல்லிக் கொண்டே வருகிறார். ஆனால் கடைசியாக அதுக்கு மேல ஒன்னும் சொல்ல முடியாமல் கடைசியாக சொல்லுகிறார், எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிட முடியும் என்றும் அவர் சொல்லிவிடுகிறார். அதுதான் கிருபையின் உச்சகட்டம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எத்தனையோ குறைகளை சுட்டி காட்டின தெய்வம் கடைசியாக சொல்லுகிறார், உன்னை நான் தீர்க்க போகிறேன் என்று சொல்லாமல் நான் உன்னை எப்படி கைவிடுவேன். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah.
Praise you, God. Ibakara balaka tida 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 banya habina bana. Hallelujah, hallelujah. Arabala bakara bakara bakatidania. Praise you, God. Ibikara bakara bakara bala tida tida. Ibani arabakara balaka shinibini bigani bigani banya. Hallelujah, hallelujah. Tudabalandi arabanka damanaka tudabalaka tudania. Jesus, Jesus, Jesus. Praise you, God. Ibikaram tisamani yankari vidibidama. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, hallelujah. Ikarabalakarabaka, tidibikarabalam tida. Ibikarabalam, shidamanaka, ibikarab. Tibala Maria, the Balabaka, the Balaka, Tida Manaka, Tida, 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 Rikamania, Ramania, Shaba, Mama, Hari, Mania, Rabana, Abaka, the Belamount, the Belaka, the Bikanabanga, the Mana, Shinibila Banga, the Menaka, the Biganabam, Tidania, Ribania, Rashabanam, Tidi, Tida, Tida, Tida. Hallelujah, 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 hallelujah. Oda bala baria la baka da bala. Tida bana kada bala katura. Hode me kada baka da baka tura. Sida bana kada baka da baka tura. Hallelujah, hallelujah, hallelujah. Baka da baka tura bana. Rekara. Ondri nichayam. Onudeya rettudu pai naan maatappu maatruven. அது சீக்கிரமாய் மாற்றப்படும். இபாலா பாக்கரா பக்கத்துடபாலா ரிக்கபா நீ ஆரபாம் கத்துட அலையூயா Ibaka da baka da baka ti da baka ti da banam ti di bi da banka di bi da mega na manga da mana kati. Kada bala sha na bala ti da ti kada bi nam ti da kadi kada. Ibala baka da bala kati da baka da baka ti. Arimani ala mausha da balam tu di bika da bankatu. Imanka da balakatu da balam tu di bika da bantu. Hallelujah. Habikada manap titini.
Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 Amen. Hallelujah. 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 எஸ்ரா நகேமியா கிருபையை குறித்து பேசும் பொழுது கொஞ்ச நேரம் கிருபை கிடைத்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நமக்கோ வாழ்நாளெல்லாம் தேவன் கிருபையை தந்திருக்கிறார். எவ்வளவு அருமையான தேவன். ஒரு சிலரை கிருபை அவர்களை விட்டு விலகி போன சூழ்நிலைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கோ மாறாத நித்திய கிருபையை தந்திருக்கிறார். ஆமென். கிருபை உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய தொழிலையும் எம்மட்டுமாய் பாதுகாத்து வந்தது. நீ ஊழியத்தில் நிலைத்திருப்பது தேவனுடைய கிருபை. ஆமென். அந்த கிருபையை சிந்திக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்படுவோம். கிருபையினால் நீ இந்த பாதையை கடந்து போவாய். கிருபையினால் இந்த யுத்தத்தில் நீ ஜெயிப்பாய். கிருபையினால் நீ இந்த யுத்தத்தின் முடிவிலே முடிசூட்டப்படுவாய். தைரியமாயிரு. ஹல்லேலூயா. கிருபைக்கு முன்பாக எந்த வல்லமையும் நிற்க முடியாது. எந்த நியாய தீர்ப்பின் வல்லமையும் நிற்க முடியாது. கிருபை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிடும்.
ஆவியானவருடைய மகத்துவமான ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான இயேசுவே, நாசரிக்கப்பட்டதான புதிய நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். போன மாதெல்லாம் நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்தீரே. காலை வேளையில தெய்வ சமூகத்தில் வந்து பாடி மகிழ்ந்து அன்பை ரசிக்கும்படியாக நீர் எங்களோடு கூடின எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நாங்களும் துதிக்கிறோம். ஆண்டவரே, தெய்வ சமூகத்தில் வந்து ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவிச்ச இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். ஆவிக்கு ஜீவத்தில் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு தனிப்பட்டதான ஜீவத்திலும் குடும்பத்திலும் பிள்ளைங்களுடைய ஜீவத்திலும் கிரியை செய்ததான எல்லா பலமலை மேற்கொள்ளுக்கான அபிஷேகத்தின் வல்லமை எங்களுக்கு தந்தபடி நாள் துதிக்கிறோம். அந்த சட்டங்களை வல்லமையா எழுப்பப்படும்படியாக எனக்கு உதவிச்சது இறக்கத்துக்காக சூத்திரம். எங்களுக்கு வாக்குத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன். இந்த கால வேளையில வார்த்தையை மூலமாக உணர்த்தின தயவுக்காக சூத்திரம். வார்த்தையை முற்றிலுமாக விசுவாசிச்சு முன்னேறி செல்லும்படியாக ஊரருக்கு உதவிச்ச முடியாக ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருண்ட வல்லமையில நாடுகளை நாங்கள் ஆவியின் பலத்தினால் மேற்கொள்ளும்படியாக தேவ சமத்தி வந்திருக்குதான ஊரருக்குள்ள திட்டோட்டமான கிரி நடப்பிக்க முடியாக ஜெபிக்கிறோம். நாம மகிழப்படுத்தும் ஜனங்கள் வியாதியில் கஷ்டத்தில் பிரச்சனைகளில் போராட்ட
பவித்திர மந்திரம் வந்து வந்திருக்குதா நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வசனத்தை கேட்டு ஆவியில பலனை பெற்றுக் கொள்ள முடியாக, உள்ள ஆழ மகிழ்ச்சியை உணர்த்தப்படும் முடியாக, தேற்றப்படும் முடியாக, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு தாரு, பரலோகத்தின் மரபான ரகசியங்களுக்கு வெளிப்படுத்தி தாரு, வரிசித்துவாங்களை பலப்படுத்தும், தெய்வ சமூகத்தை ரசிக்க முடியாக, ஊருக்கு உதவி செய்யும், தாழ்த்தி மட கருத்துல படிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும், இயேசு நாம் திகழ்கிறோம் பிதாவே. ஆமென். மரணத்தை ஜ
கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. நியாயாதிபதிகள் 13:25. And book of Judges chapter 13:25. And the spirit of the Lord began to move him at times in the camp of Dan between Zorah and Eshtol. அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இங்கே ஒரு தேவனுடைய மனிதனை ஆவியானவர் ஏவ துவக்குகிற ஒரு அனுபவத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். And here we have read the experience where the man of God was urged by the spirit of the Lord. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட ஒரு மனிதன். A man who was urged by the spirit of the Lord. யார் இந்த மனிதன்? And who was that man? அவன்தான் சிம்சோன். And he is called as Samson. இந்த சிம்சோன் ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரை மௌனமாக இருந்தான். This Samson for an appointed period he kept silent. அவன் மூலமா எந்த ஒரு நற்கிரியைகளும் நடக்கவில்லை. And no good works happened through him. ஒரு குறிக்கப்பட்ட வளர்ச்சிக்கு அவன் வந்தபொழுது, after he come to an appointed growth, ஒரு நாள் அவன் தானின் பாளையத்திலே அமர்ந்திருந்தான். One day he sat in the camp of Dan. அந்த தானின் பாளையம் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவிலே இருந்தது. The camp of Dan between Zorah and Eshtol. அந்த நேரத்தில் அவன் மேல் ஆவியானவர் இறங்க ஆரம்பித்தார். அவனை ஏவ ஆரம்பித்தார். In that place the spirit of the Lord came on him and the spirit of the Lord started to move in him. இந்த ஏவல், ஏவுதல் இதெல்லாம் தமிழ்நாட்டுல அடிக்கடி பேசக்கூடிய வார்த்தைகள். This moving or urging are these are the words which is often you speak in Tamil Nadu. யாருக்காவது தங்களுடைய காரியங்கள் நடக்கலனா யாரோ எதையோ ஏவி விட்டுட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க. And if something or not prosper to him and they may say something or they caused to him. இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் கூட அதிகமாக இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. Even our believers are using more these terms. அது ஒரு சில காரியங்கள்ல உண்மையாக இருக்கிறது. In some of the incident it is true. ஆனா எல்லாத்தையுமே நம்ம உண்மையா நினைச்சுட்டு நாம தூங்காம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. But we should not think about this true in all the matters and we have to be believers. முதலாவது நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்ங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். First of all we must have the confidence or hope that one who is in us is greater. மற்ற சக்திகள் எல்லாம் கீழ்ப்படிந்த சக்திகள் தான்ங்கறதை நீங்க உணர வேண்டும். And another thing you must feel all the other powers are subjected to us. இந்த சிம்சோன் ஒரு குறிக்கப்பட்ட இடத்தில் இருந்த பொழுது ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். This Samson when he was an appointed place the spirit of God started to move in him. இன்றைக்கு மெசேஜ் ஆவியின் ஏவுதல். And today's message the spirit of God's urging or moving. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை ஏவினால் அவன் வாழ்வு எப்படி அமையும்? If the spirit of the Lord started to or began to move in a person's life and how his life would be. உன்னை யார் ஏவுகிறார் என்பதை நீ இப்பொழுது நிதானிக்க வேண்டியது அவசியம். It is very needed for you to analyze and who is urging or moving in you. சிம்சன் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. Samson is not a normal person. பிரதிஷ்டையிலே பிறந்தவன். He was born in consecration. பிரதிஷ்டையிலே வளர்ந்தவன். He was grown in consecration. பிரதிஷ்டையிலே பலனடைந்தவன். And he was strengthened in consecration. பிரதிஷ்டையிலேயே சத்ருவை கலங்கடித்தவன். And he troubled enemies in consecration. பிரதிஷ்டையை சூழ்நிலை வந்தது மறுபடி புதுப்பித்து தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தவன். And he came to the state of losing his consecration. Once again he renewed his consecration and in his race victoriously. சிம்சோன் என்று சொன்னால் சூரிய ஒளி என்று அர்த்தம். And Samson means it is a rays of the sun. நம்முடைய சூரியன் நீதியின் சூரியன் ஆண்டவராகிய இயேசு. Our righteousness is the son of righteousness is our Lord Jesus Christ. அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கிற தேவனுடைய ஜனம் தான் நாம். We are the people of God who reflect the light of God. அப்ப நாம் இன்றைக்கு தேவனுடைய வல்லமையை பிரதிபலிக்க முடியாக நாம் ஏற்படுத்தப்பட்டவர்கள். And we are appointed to reflect the power of God. அவருடைய வார்த்தையை, to his words, அவருடைய வல்லமையை, his power, அவருடைய மகிமையை, and his glory, அவருடைய ஜீவியத்தை, and his life, அவருடைய சுபாவத்தை, and his character, அவருடைய மேன்மையை, his greatness, இவைகளை நாம் பிரதிபலிக்க முடியாக ஒளியாக அந்த நீதியின் சூரியனுடைய ஒளியாக சூரிய காந்தியாக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். And we are appointed as the sun light or the sun rays to reflect to others. சூரியனுடைய கதிர்கள் நாம். We are the rays of sun. அவர் சூரியனாக இருக்கும் பொழுது, when he was the sun, அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்க முடியாக தேவனால ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள். And every people of God are appointed to reflect those rays. நீ எப்பொழுது உன்னை ஆவியானவர் ஏவ துவங்குவார். And when the spirit of God began to move or urge you. எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஏவ மாட்டாரு. நீ தானின் பாளையத்துல இருந்தா உன்னை ஏவுவார். When you are found in any other place he will not urge you but when you are found in the camp of Dan he will start to move with you. 12 பாளையங்கள் இருந்தது. And there were 12 camps. அந்த 12 பாளையத்துல தானின் பாளையத்தில் இருந்ததான இந்த மனிதனை ஆவியானவர் ஏவினார். Among the 12 camps and one was found in the camp of Dan the spirit of God began to move. தயவு செய்து இந்த மெசேஜ
நீங்க நல்லா கவனிங்க. And I ask you to hearken this message properly. நம்ம கீனா நீங்க அப்சர்வ் பண்ணணும். And you must observe very keenly. நீங்க கீனா அப்சர்வ் பண்ணலனா உங்களுக்கு லைஃப்ல நீங்க போகும் பொழுது இது உங்களுக்கு யூஸ் இல்லாம போகும். If you observe not keenly when you return it will not be used in your life. கிறிஸ்தவ வாழ்வில பெந்தெகோஸ்தே வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியில ஏவப்படுகிற ஒரு அனுபவம் ஒன்னு இருக்கு. In Christian life, in Pentecostal life, in spiritual life, there is an experience of being urged by Spirit. ஆவியில ஏவப்படுகிறவர்களும் ஆவியில நடத்தப்படுகிறவர்களும் ஆவியில கட்டுண்டவர்கள் மட்டும்தான் சியோன் எருசலேம் போய் சேர முடியும். They that are urged by Spirit, they that are led by Spirit, and they that are bound by Spirit can reach into Zion and New Jerusalem. அபிஷேகம் பெற்று ஆவியானவருடைய ஒரு அர்ஜி இல்லாத ஒரு மனுஷன் அவன் தேவனால் நடத்தப்படாதவன். Those who are anointed, if they do not have the urging of Spirit and he was not led by the Spirit of the Lord. அந்த ஏவுதல் என்பது இந்த ஆராதனையில கூட உனக்குள்ள வரும். That urging even may come during the time of worship. நீ போயிட்டு இருக்கற அந்த ஏவுதல் வந்த உடனே உன் டைரக்ஷன் திரும்பிடும். You pass through a place when you are getting urging, you will change your direction. நீ புறப்படுவ ஆவியானவர் உனக்குள்ள ஒரு ஏவுதல் கொடுப்பார் எல்லாத்தையும் கீழே வச்சிருவார். You will depart but the Spirit of the Lord will give a urging and you will stop thereby. இல்ல நீ மௌனமா இருப்ப படபடபடன்னு உன்னை ஆவியானவர் ஏவுவார் நீ வெளிய எழும்பி போய்டுவே. You may keep silent but the Spirit of the Lord may urge you and you will start immediately from the place. இப்படி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருந்த अनेक ஜனங்களை நீங்கள் பார்க்க முடியும். And we can see many people of God those were found in Old Testament and New Testament times. பழைய ஏற்பாட்டிலே எலியாவை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் ஒளித்துக்கொள்ளுன்னு சொல்றாரு. In Old Testament period looking at Elijah the Lord said to hide himself in a particular place. நான் வந்து காண்பின் சொல்றாரு. And he said to go show yourself. அப்போ ஒரு இடத்துல அவன் தன்னை வெளிப்படுத்தின பொழுது and in one place when he revealed him Obadiah என்ன சொன்னான் and what Obadiah said நீ இப்ப வெளிப்படுத்துற திடீர்னு ஆவியானவர் உன்னை தூக்கிட்டேங்கடா போய்டுவாரு now you reveal yourself the spirit of the lord may carry you immediately நான் எலியாவை பார்த்தேன் சொன்னா அது பொய்னு சொல்லி என்னை கொன்னே விடுவான் and if they say I saw Elijah they may kill me அப்ப ஆவியானவர் கொண்டு போகிற ஒரு அனுபவம் ஏவுற ஒரு நடத்துகிற ஒரு பிராக்டீஸ் எலியாவுக்கு இருந்தது and Elijah had the practice the spirit of the lord carrying him or urging him or taking him in such practice புரிய பட்டல அத பிலிப்பில நீங்க பார்க்கலாம் and you can see the same incident in வீட்டுல பிள்ளைகளோடு அவர் உட்கார்ந்து இருந்த பொழுது one day when he was sad with his children ஆண்டவர் சொல்றாரு நீ தெற்கு முகமாக வனாந்தர முகமாக போ காசாவுக்கு போகிற வழியாக உடனே புறப்பட்டு போனாரு அப்படியே குடும்பத்தை விட்டு வெளியே போயிட்டான் and he said immediately to depart to the direction towards south the wilderness to Gaza அங்க போன பொழுது வெகு தூரத்துல ஒரு ரதம் போயிட்டு இருந்துச்சு and the please I can see the chariot was moving in a far distance ஆவியானவர் சொன்னாரு அந்த ரதத்தோட போய் சேரு and the spirit of the lord say join with the chariot உடனே அந்த ஆவியில ஏவுதல்ல அந்த அபிஷேகத்திலே அங்க போயிட்டான் and in anointing he joined that place நீங்க விசுவாசிக்கிறீங்களா do you believe இப்படி ஒரு ஆவியின் ஏவுதல் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது and there is a life of urged by spirit இந்த ஆவியின் ஏவுதல் ஒரு பக்கம் இருக்க when this urging of spirit on one side பிசாசின் ஏவுதல் இன்னொரு பகுதியில் இருக்கு and there is another part of your urging by the devil நம்ம இன்னைக்கு இத சரியான விதத்துல விளங்கி கொள்ள வேண்டியது அவசியம் and now we have to understand rightly நீங்க இதெல்லாம் தெரியாம ஆவியானவர் இப்படி ஏவுவாரா பேசுவாரா நடத்துவாரா இந்த பிராக்டிஸ் இல்லாத பெந்தேகோஸ்தேக்காரன் தோற்று போயிடுவான் knowing not this will the spirit of god speak to me or urge me will lead me and if you don't have this practice the pentecostal people may fail ஒருவேளை நான் சொல்லுகிற அனுபவம் உங்களில் அநேகருக்கு இருக்கலாம் sometimes the experience which I say may be with many of you ஒருவேளை நீங்கள் இழந்து போயிருக்கலாம் or sometimes you have lost it ஒருவேளை இந்த பிராக்டிஸ் இல்லாம நீங்க இந்த பாதையில இருக்கலாம் or you may be in the path without having this practice சோராவுக்கும் எஸ்தோவோலுக்கும் நடுவே தானின் பாளையத்தில் இருக்கும் பொழுது ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார் அதுக்கு பிறகுதான் அவன் லைஃப் பைபிள் எழுதப்படுகிறது when he was in the camp of Dan between Zora and Estol and the spirit of god started to move in him and then after his life started அப்படினா என்ன அர்த்தம் what does it mean எப்பொழுது ஆவியினால் ஒருவன் ஏவப்படுகிறானோ அதுக்கு பிறகுதான் அவன் லைஃப் ஹிஸ்டரி பரலோகத்துல கிளியர் ஆகுது when a man is started by urging by the spirit of god and his life history will start in heaven அது வரைக்கும் ஒரு சாதாரண மெம்பர் தான் until then he was an ordinary person அபிஷேகத்துல ஏவப்பட்டு எப்போ அவன கரங்கள் எடுக்கறாரோ அதுக்கு பிறகுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா மேன்மைகளும் வேதத்துல எழுதப்பட்டது when he was urged by the spirit when the lord is taking him in hands and all the greatness of the scripture will be written in him நீ இருக்க வேண்டிய இடம் தானின் பாளை the place where you should be is the camp of Dan தானை பற்றி தகப்பன் என்ன சொல்கிறான் and what the father says about Dan தானை பற்றி ஊழியன் என்ன சொல்கிறான் and what the servant says about Dan ஆதியாகமம் 49:17 ஐ பார்க்கும் பொழுது when we look into book of genesis chapter 49:7 அங்கே தானை குறித்து சொல்லி இருக்கிறது அவன் சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறான் and it is said about Dan and he is a serpent அவன் ஒரு விரியனை போல இருக்கிறான்னு சொல்லி and it is said that he is like a viper அது என்ன ஒரு விசுவாசி ஒரு ஊழியன் எப்படி பாம்பை போல இருக்க முடியும் and how the servant of god or a believer can be like a servant paambun sonna odane namakku pisas dhaan yaavugathila varum and when we think about serpent immediately devil comes into our mind ana paambukku ஒரு விசேஷித்த ஒரு தகுதி இருக்கிறது but this serpent is having the special nature அது என்ன what is it பயங்கர வினா உள்ளது and it is so wise அதனால தான் இயேசு சொன்னாரு நீங்கள் புறாவை போல கபடற்றவர்களா இருங்கள் அதே நேரத்தில் சொல்லுங்க
சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருந்தார். So Jesus said, be harmless as doves and be wise as serpents. தரையில இருந்தா கூட நம்ம தரையில நடந்து வர்ற அந்த சத்தத்தை புரிஞ்சுகிட்டாலே உஷாராயிடும். Even it is on the floor, when hearing our noise, it will become so strident. நம்ம விசுவாசிகள் கபடத்தவங்களா இருக்காங்க, ஆனா பிசினஸ்ல அவங்க வினாவுள்ளவர்களா இல்ல. Our believers are harmless, but in business and they also not wise. ஜனங்கள்கிட்ட பழகுகிற விஷயத்துல கபடத்தவங்களா இருக்காங்க, ஆனா வினாவா கவனமா அவங்களால பழக தெரியல. And the place when they are mingling with the people and they are harmless, but they don't have the wise nature to be with the people. இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகள் பல கண்ணிகள்ல சிக்கிக்கொள்ளுறதுக்கு காரணம் அந்த வினாவுள்ள தன்மை, அந்த உஷாரான தன்மை, ஜாக்கிரதை தன்மை அநேகருக்குள்ள இல்ல. The reason for many of the believers not to be for falling into snare of the demons is that and they were not shrewd and they were not having this wiseness. Dan romba vinava irpa, but Dan is so wise, romba ushara irpa, and he will be very shrewd. Matra pillai 12 pillaigalla 13 pillaigalla Dan da yaar romba sharp aanalu. Comparing to all the 13 children and Dan is so shrewd. Yen chirikira, yen pesura, yen oru mari paakura, இவன் ஏன் இப்படி பழகுறான், அவன் ரொம்ப உஷாரா இருக்கக்கூடிய ஒரு ஆள். And why they loves and why they talk in this manner and he is so shrewd in all these things. அதனால தான் உபாகமம் 33:22 அவனை குறித்து ஊழியன் பேசும் பொழுது, when a servant of God speak about him about in Deuteronomy 32:22, யூதா தான் ஒரு பாலசிங்கம், and Dan is a lion's whelp, அவன் பாசாலிலிருந்து பாய்வான், and he shall leap from Bashan. இன்னொரு பகுதியில் அவன் சிங்கம் போல இருக்கிறவன், and he is like a lion, எப்பொழுதும் உஷாரா இருக்கிறாள், and he is the one who is always shrewd. சிங்கம் வந்து சாதாரணமானதல்ல, அது தைரிய காண்பிக்கிறது. A lion is not an ordinary thing, it shows a boldness. இந்த மார்க்கத்துக்கு கோழைகள் தேவையில்லை. And no one is need for this way as a timid one. இந்த மார்க்கத்துக்கு தைரியம் உள்ளவர்கள் தேவை. And for this way a bold people are needed. கிதியோனோடு ஒரு கூட்டம் ஜனங்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டார்கள். One group of people and went with Gideon to for a war. ஆண்டவர் அவருடைய இருதயத்தை பார்த்தார். The Lord saw their heart. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, and Lord said to them, ஒரு 30,000 பேர் கூடிட்டாங்க. And 30,000 were gathered. ஆனா இது ஒண்ணு தேர்ந்த ஆளு மாதிரி தெரியல. But no one was so courageous. எல்லாம் லைட் ஆஃப் பண்ணாலே சோத்திரம் சோத்திரங்கிற ஆளு. When the lights were off and they will keep praising. திடீர்னு வீட்டுல லைட் போயிருச்சு வச்சுக்கோங்களேன். And immediately the power off in the home. இந்த குரூப் எல்லாம் பள்ளிய பார்த்தாலே அந்த ரூம் விட்டு ஓடிடுவான். இவன் எப்படி பரலவும் போக முடியும்? And this group when looking into the lizard and they will go away from the place, and how they flee from this group. 32000 பேர் கூடி நிக்கறாங்க. And 30,000 were gathered there. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, and the Lord said to them, நீ ஒரு just ஒரு அனௌன்ஸ் பண்ணு. You make an announcement. என்ன அனௌன்ஸ்மென்ட்? And what was the announcement? பயமும் திகிலும் உள்ளவன் ஓடி போயிரு. And they that are having this fear and terror may flee away from this place. ரொம்ப ஒரு காரியம் எல்லாம் சொல்லல அவ. And did not say me. ஒரே ஒரு வார்த்தை அனௌன்ஸ் பண்ணு. He was making only one announcement. பயமும் திகிலும் உள்ளவன் இந்த மலையில இருந்து இறங்கி ஓடிடு, வீடு போய் சேந்துரு அப்படினார். And they that have fear and terror you go away from this mount. வந்தது யுத்தத்துக்கு. And they came for a war. ஆனா இந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனே 22000 பேர் அப்படியே அபௌட்டட் ஆயிட்டாங்க. And hearing this word all those people and they turn about. அதனால இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பேதுருவையும் சீசரனையும் பார்த்து சொன்னார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ போய்விடு. And looking into Peter and his disciples and the Lord said, Jesus, and if you have a heart to give, you can go away. இந்த மார்க்கம் கோழைகளுக்கு மார்க்கம் கிடையாது. And this way is not for the timid. ஒருவேளை நீ வரதுக்கு முன்னால கோழையா இருக்கலாம். Before you come here you may be timid. வந்த பிறகு நீ யாரா மாறி இருக்கணும்? வீரனா மாறி இருக்கணும். But after coming here and you must become the warrior. இந்த குடிகாரங்கெல்லாம் பாருங்க, கோழையான குடிகாரங்கெல்லாம் தண்ணி அடிச்ச உடனே வீரன் ஆயிடுவான். And looking unto the drunkards and messy and they become timid. அந்த போதை போன பிறகு திருப்பி யார் ஆயிடுவான்? கோழை ஆயிடுவான். But when they clear and they will be timid. அதே நேரத்துல வீரனான ஒரு மனுஷன் தண்ணி அடிச்சிட்டானா கோழை ஆயிடுவான். And if he has a warrior, if he is a hero, if he is a drunk drink. பயங்கர ரஃப்பான அல்லாஹ் நீங்க தண்ணி அடிச்சிட்ட பிறகு உட்கார்ந்து அம்மா செத்துப்பிட்டா எதெல்லாமோ உட்கார்ந்து அழுவாங்க. If the roughest person after drinking and they make us cry like a timid. ஆன கோளைகள் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டா என்னைக்கோ தண்ணி அடிச்சவன எல்லாம் வெட்டுவேமா. But when the timid drinks and they see and those who are killed or another way they will kill them. அப்படி அல்ல. It's not like that. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு அபிஷேகம் உன்னை வீரனாய் மாற்றும். After coming to this way and this anointing will make you as a hero. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது நீ தண்டில் பேர் எழுதப்பட்டவன். So the Bible says and you were written name on the ground. அப்படின என்ன அர்த்தம்? What does it mean? நீ military ல பேர் எழுதப்பட்டவன், தண்டில் சேவகம் எழுதி கொண்டவன், பிழைப்புக்கு அடுத்த அலுவலிகளில் நினைச்ச கூடாது, சிக்க கூடாது. And he that was written on the name entangled not in the war. இந்த தானின் பாளையத்துல இருந்தாதான் வினா உள்ளவர்களையும் பாலசிங்கம் போல நிக்கிறவர்களையும் தான் ஆவியானவர் ஏவி அவனை கண்ட்ரோல் பண்ணி நடத்த முடியும். And if they were found in the camp of Dan and those are wise servants, the spirit of God can control them and urge them. அது என்ன சோரா? அது என்ன எஸ்தாவோல்? And what is the meaning of Zora and Esther? சோரா எஸ்தாவோல். And Zora and Esther. சோரான் சொன்னா கொட்டுகிற குளவின் அர்த்தம். And Zora means it is the web that ஒரு குளவி, ஒரு ஒரு பீ, அதாவது இட் இஸ் a bee that stink. பயங்கரமா அது கொட்டிருச்சுனா செத்து கூட போய்டுவான். But if it was piercing them it may kill. அந்த சோராங்கற அந்த ஊருக்கு பேர் என்னது?
கொட்டுகிற கோலவி. And the name of the Zora is the one that prick that is. ஓ மேல கை வச்சிட்டான அவன் தொலைஞ்சானு நீ புரிஞ்சிக்கணும். The meaning is that when they keep the line of hands. தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார். And he that touches you touches my eye. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். And he that passes is struck with dust. பரிசுத்த ஆவிக்குள்ள நீ சரியா இருந்தேனா உன்னை தொட்டுட்டானா அவன் கோலவியை தொட்டுட்டான்னு அர்த்தம். When you are right in the spirit of God, when you touched you and it touched the bee. உலகத்துல சொல்லுவாங்க. The world they used to say. ஒரு சிலர தொட்டவனே சொல்லுவாங்க தேன் கூட்ட தொட்டுட்டா இனிமே அவனுக்கு என்னது பிடிச்சிருச்சுன்னு சொல்வா. And when they touch some people and they touch the honeycomb and they may be killed. அதுபோல likewise நீ ஒரு கோலவி. And you are a bee. கொட்டுகிற கோலவி. And you are a bee that is sting. நீ கொட்டவேண்டா நீ உன்னை தொட்டுட்டானாலே முடிஞ்சு போச்சு அவனுக்கு. And if they touched you everything was over. அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் உங்களை குறித்து ஒரு நிச்சயம் உள்ளவளாக இருக்கணும். And you the people of God must have the assurance. Zora Estavol. Zora and Estol. இது ஒரு ரெண்டு place. And these are the two places. இந்த ரெண்டுக்கு நடுவுல தான் தானின் பாளையம் இருந்துச்சு. And between these two the Dan camp was formed. எஸ்தோவல்னா என்ன அர்த்தம்? And what is the meaning of Estol? ஆவலோடு கேட்கிறவன். And one who are hearing with desire. பிரசங்க கேட்க வந்துட்டோம் தூங்கிறோமே. Up coming to the sermon we are sleeping. அப்படிதானே? ஒருவேளை இந்த ஃபேன் இந்த லைட் இந்த சத்தம் இப்படி பழகிச்சு உங்களுக்கு அப்படியா? And these fans and lights and you have made a practice with this. ஆவியானவருடைய சத்தத்தை நீ ஆவலோடு கேட்கணும். And you have to hear the spirit of God's voice with desire. அப்படிப்பட்டவனை வச்சு தான் கர்த்தர் ஏதாவது செய்ய முடியும். Only with such people the Lord can do something. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். Once again I repeat. நீ ஒரு சர்ப்பம் போல வினா உள்ளவனா இருக்கணும். And you must be the voice of serpent. நீ ஒரு பாலசிங்கம் போல தைரியம் உள்ளவனா இருக்கணும். And you must be the like lion bulls well bold. உன்னை தொடுகிறவன் அவன் தேவனுடைய கண்மணியை தொடுகிறான்ங்கற நிச்சயம் உனக்கு இருக்க வேண்டும். And you must have the certainty they that touches you touches the apple of his eye. சத்தத்தை நீ ஆவலோடு கேட்கிறவனா இருக்கணும். And you must be the one who hear the voice of the Lord desire. ஆண்டவரே சொல்லு மடியேன் கேட்கிற. Lord tell and my servant will hear. ஆண்டவரே சொல்லு மடியேன் கேட்கிற. Lord tell and servant will hear. தேவனுடைய வார்த்தை உனக்கு ஆவலாய் கேட்க முடிகிறதா? Are you able to hear the voice of God with desire? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இந்த கேப்ல இந்த சென்டர் பிளேஸ்ல இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு அபிஷேகம் வந்தது. ஆவியானவர் அவனை ஏவத்துவக்கிட்டார். In this gap in the center place when he was there and he was able to hear the spirit of God's voice. அதுக்கு பிறகு அவன் மேல் அபிஷேகம் பலமா இறங்க ஆரம்பித்தது. Then after this God's anointing came upon him strongly. அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையினுடைய மேன்மை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். And we all know the greatness of his life then after. நம்முடைய மெசேஜுக்கு நாம் திரும்பி வரலாம். Let us come back to our message. யார் உன்னை ஏவுகிறார்? And who is urging you? எந்த ஏவுதல் உனக்குள்ள இருக்கு? And what urging is in you? இதை இப்ப நீங்க கண்டுபிடிக்கணும். Now you have to identify. ஒருவேளை நீங்க உங்களை நீங்களே ஏமாந்திர கூடாது, ஏமாத்தி கொள்ள கூடாது. Sometimes you should not deceive yourself or deceive others. இன்னைக்கு உலகத்துல சில பிசாசை ஏவி விட்டுறான், குரலி ஏவி விட்டுறான், ஒரு பொல்லாத ஆவிய ஏவி விடுறான், ஒரு குட்டி சாத்தானை ஏவி விடுறான், அது உங்களுடைய குடும்பத்தையே ஆட்டி படைக்குது. And sometime and they are urging some they are moving this spirits or some devils to come in your family and it was troubling your whole family. சில பிசாசு போகலன்னா உடனே சொல்லுவாங்க அது ஏவல் பிசாசு. Some demons if it is not fleeing and they may tell it was urged by someone. இப்பல நீங்க அதுக்கு கிரேட் கொடுத்தீங்கன்னா அது போகவே போகாது. If you give such grade to them and it will never depart. ஒரு பாஸ்டர் வந்தாரு. One pastor came. அவருக்கு ஜுரம் வந்துச்சு. And he got fever. அப்ப அவருக்கு ரெண்டு தலையணை கொடுத்தாங்க. And two pillows were given to him. இன்னொரு ஜரம் கூடிருச்சு. And fever was increased. அவருக்கு ஷீட் எல்லாமோ பெட்ஷீட்லாம் பிளாங்கெட்லாம் கொடுக்கறாங்க. And bed sheets and blankets were given to him. அப்ப அவர் சொன்னாரு. Then he said, எனக்கு ஜரம் சுகமே ஆகாது போல இருக்கு அப்படினாரு. I feel that fever will not be healed for me. அவருக்கு சுடு தண்ணி கொடுத்தாங்க. And they gave hot water. என்ன அரிசி கஞ்சிலாம் கொடுத்தாங்க. And they gave some porridge. அப்ப அவர் சொன்னாரு, எப்ப நீ ரெண்டு தலையணை கொடுத்து ரெண்டு ஷீட் கொடுத்து தண்ணி சுடு தண்ணி இதெல்லாம் கொடுத்த பிறகு அது எப்படி போவோம்? அதுக்கு இப்ப என்ன வரவேற்பு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. When two pillows and all this were blankets and all this porridge was given and all this thing fever will be increased. When it comes light they given pillows. இப்ப டெம்பரேச்சர் கூட உடனே ரெண்டு பிளாங்கெட் கொடுத்தாச்சு. When the temperature was increased and they gave blankets. 103 120 நீ வாயில வச்சு பார்த்துட்டான் கண்டுபிடிச்சான் இனிமே அவனுக்கு தூக்கம் வராது. ஏனா வாயில வச்சு கண்டுபிடிச்சிட்டானாலே 110 140 உடனே உட்கார்ந்திருக்கவனுக்கு ஜுரம் வந்துரும். இருக்கிறவன் ஏற்கனவே ஜுரத்துக்கு உச்சிக்கப்பட்டதுக்கு வந்துருவான். உடனே அவனுக்கு ஆப்பிள் தான் ஜூஸ் தான் அது பாத்துச்சு. ஏ இவ்வளவு மரியாதை கொடுத்தா எப்படி பாப்போம்? They analyze, identify the temperature rate and if it was increased and if it was going all these things and welcoming this and this fever may be increased. Pastor Selvam bayangara wheezing la kashtapaduvar. Pastor Selvam used to suffer because of this wheezing. Prasangathula kuda neenga pathingana recording la neenga pathingana or sound side la vandukite irukku. And even during recordings in the messages and you may hear some sounds. Avo or pastor vandu kettara yen ivlo vyadhi la kashtapadringa nu. One pastor asked why you are suffering with this disease. வியாதி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்து இல்லையா? And this sickness is suffering you a lot. வியாதியில நீங்க மாட்டிக்கிட்டீங்களே. And you are entangled this disease. அப்ப அவர் சொன்னாரா? And he said வியாதியில மாட்டிக்கிட்டேன்.
Did I entangle this? Adhaya yanta maatiirukke. And it was entangled with me. Vishing yanta maatiikittu mulichikittirukke, naan solikittirukken, nee enna naan adhula maatiikittan, naan enga maatiirukken, adhuda yanta maatiikittu iludikittu. I keep saying that and it was entangled with me and how can you say that I was entangled with it? Namme enna pandrom, ninga yosichinga. What we are doing, think about. Yaar unne yevura? Who are urging you? Innaki naan adukke sila pointsgala ungalukku munbaga vekka, aaviyalal yevapattirukken. And I was urged by the spirit of the Lord to keep some points before you. Modalavadu tavarana yevudal, adha namme padikala. And first is wrong urging. Adutha devanudaiya yevudal enna? And second, what is the urging of the Lord? Ninga paatukku ukandukittu, thiruppi engiyadu maatiikittu, avan yevittan, ivan yevittan, ella vandu ulle ukandukku. And sitting here, you are telling wrongly that he urged me and everything go wrong with you. Nee abishayakam pettirukkala. You may be God. Anal yaarudaiya yevudal unakkirukkara. But whose urging is with you? Nee rajaava irukkala. You may be a king. Yaarudaiya yevudal unakkirukku. Whose urging is with you? Idha nee innaki teliva nee purinjikkanum. Today you have to understand very clearly. Nee veerabaranaa irukkala. And you may be the. Parisayanaa irukkala. You may be described a Pharisee. Nee pradhana aasariyanaa irukkala. Or you may be the high priest. Onakkula irukkara yevudal enna? And what is the urging in you? Oru silar taan cheyiradilla, innothana yeviuttruva. And some they will not do but make others to do it. Ivan paatukka amaiyaa irupa. And they keep silent. Ana kalapi vittadhu yaaru? But who have troubled them? Ivan dhaan adinudaiya moolakartaava irupa. And he will be the king matter. Ana ivan andha edathai vittu escape aayipiduva. But he will escape from the place. Ippidi oru silarukku sila gift irukku. And some are having such gifts. Yeah, viswasigal irukkaanga, uliyakarangal ipdi irukkaanga. Yaarayadu oru thanal lesa kalapi vittruva, avan thalagal theriyama aadikittu irupa, ivan veetu poi sandruva. And they may induce others even at the believers and the servants of God and they will flee away to home. Gavano. Be careful. Onnai yaar yevugiradhu? And who am urging you? Onnalagamam 21:1 paarkumbulathu. When we look into first Chronicles chapter 21 verse 1. Ange oru abishayakam petta manidhan yaaral yevapattan? An anointed person and how he was urged? சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. ஏ தாவீதை சாத்தான் ஏவி விட்டது. And this Satan provoked David. ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷனை யார் ஏவி கண்ட்ரோல் பண்றான்னு பாருங்க. And see the anointed person and who is controlling by provoking him. இதை 2 Samuel 24:1 நீங்கள் பார்க்கலாம். And you can see in 2 Samuel chapter 24 verse 1. சாத்தான் என்ன ஏவுதல் கொடுத்தா? And what urging is given by Satan? ஜனத்தை எண்ணும்படியான ஒரு ஏவுதல். And he gave urging to count the people. ராஜ்யம் ஸ்திரப்பட்டிருச்சு. And the throne was established. ராஜ்யம் ஸ்திரப்பட்டு விட்டது. And his kingdom was established. இப்போ ஒரு யுத்தம் இல்ல. Now there was no more war. ஒரு பிரச்சனையும் இல்ல. No more problems. நல்ல அரசாட்சி போயிட்டு இருக்கு. And the emperor was going in a proper way. திடீர்னு சாத்தான் மெல்ல வந்தா. And Satan entered the place. வந்து தாவீதுக்குள்ள பூந்தா. And it entered into David. இவ்ளோ ஜன இருக்கு. எவ்ளோ ஜன இருக்குன்னு எண்ணி பாரு. And these many people are there and number them. நம்ம ஆளுங்க கூட சிலர் பணத்தை வந்து 3 trip எண்ணுவா. திருப்பி 2 நாள் கழிச்சு திருப்பி எண்ணுவா. அப்படிலாம் நீங்க என்ற ஆளுங்க எல்லாம் பாத்துருக்கலாம். And you can see some of the people and they will count the money for 2 days and then after 2 days. ஒரு நாள் திடீர்னு தாவீதுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. ஜனத்தெல்லாம் எண்ணணும். And he had a thought to count the people. அது அவனுக்குள்ள வந்தது அல்ல. சாத்தான் அவனை ஏவி விட்டான்னு பைபிள் சொல்கிறது. The Bible says it did not come suddenly to him and the Satan provoked him. ஒரு பாவியத்தான் சாத்தான் ஏவுவான்னு நீங்க நினைக்க கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களும் ஏவுதலை விளங்கி கொண்டு அந்த வல்லமையை கடிந்து கொள்ளாவிட்டால் அந்த ஏவுதலுக்கு நீ அடிமைப்பட்டு போய்விடுவாய். And don't think only the sinner will be provoked, even the anointed people when they were not bound to it and when they are not able to analyze it and they will bound unto it and they will come unto this cover. இந்த ஏவுதலுடைய ரகசியம் என்ன? And what is the purpose of this urging? பிரமாணத்தை மீற வைப்பது. And it make them to transgress the law. பைபிள்ல ஒரு பிரமாணம் இருக்கு. And there is a law. ஜனத்தை எண்ணலாம். To number the people. பட் ஜனத்தை எண்ணிறதுக்கு முன்னால ஜனத்துக்காக ஒரு பிராயச்சித்த ஒரு பலி செலுத்தணும். Before numbering the people and they must make a sacrifice, an atonement of sacrifice. அதுக்கு பிறகு ஜனத்தை எண்ணலாம். And then after they can make a sacrifice. அதுக்கு ஒரு ஜாமீன் கொடுத்த மாதிரி ஒரு ஷூரிட்டி கொடுக்கணும். அதுக்கு பிறகு எண்ணணும். And like be they must give the surety then after they must make this counting. யாத்ராகமம் 30:12 இந்த பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது. This law was mentioned in book of Exodus chapter 30:12. ஜனத்தை ஒருவன் எண்ண வேண்டுமானால் if the you have to count you make a number of the people. அதுக்கு அவன் செய்ய வேண்டிய சில பிரமாணங்கள் இருக்கிறது. And there are some of the laws that he must do for it. அதுக்கு பிறகு தான் அவன் எண்ணணும். Only then after he must make this numbering. இந்த பட்சத்தில அவன் ஜனங்களை மீட்கும் பொருளை கொடுக்காத விட்டால் ஜனங்கள் அழிந்து போவார்கள். If not so if he was not giving the ransom and the people may be destroyed. ஆனா இங்க என்ன பண்ணிட்டான்? ஒரு மீட்கும் பொருளும் கொடுக்கல, ஜனத்தை எண்ணிட்டான். He gave no ransom but he numbered the people. ஆனா நடந்தது என்ன? Then what happened? அன்னைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் செத்து போனார்கள். One group of people were destroyed in that. அப்ப இந்த ஏவுதல்னால உனக்கு கிடைச்ச நஷ்டம் என்னன்னா ஒரு பெரும் திரள் கூட்டம் ஜனங்கள் அழிவை சந்தித்தது. Because of this provoking or urging and what happened to them and one multitude of people or group of people were countless. சாத்தான் திடீர்னு உன்னை ஏவுவான். And sometimes the Satan may urge you suddenly. இந்த சின்ன ஏவுதல்ல
முடிவு என்ன தெரியுமா? 70,000 பேர் செத்தாங்க. In this small provoking, at last 70,000 people were destroyed. 2 சாமுவேல் 26:15 நீங்க இத பார்க்க முடியும். You can see in book of 2 Samuel chapter 26 verse 15. 2 சாமுவேல் 24:15 நீங்க இத பார்க்க முடியும். In 2 Samuel chapter 24 verse 15. அப்ப என்ன எழுதி இருக்குறது? And what it is said there? ஒரு நிமிடத்துல இல்லாவிட்டால் அந்த ஒரு பிரமாணத்தை மீறினதுனால 75,000 பேரை தாவீது சாக கொடுத்தான். He transgressed a single minute, a single law, so at 70,000 people were destroyed. இன்னைக்கு ஏன் இந்த மெசேஜ் கொடுக்கறோம்னு சொன்னா, ஒரு சின்ன ஏவுதலுக்கு நீ இடம் கொடுத்து நீ டைவர்ட் ஆயிட்டினா ஒரு பெரிய இழப்பு உனக்கு வந்துரும். Why I give this message today that even if you are giving room for the small provoking and you will be destroyed. ஆனா தாவீது கிட்ட போய் யோவாபு கொஞ்சம் லேசா சொல்லி பார்த்தா. And David was telling to told Joab. ஏன் என்னனோ? And why to count? தேவையில்லையே. No need. நான் சொல்றேன் நீ என்ன? And he said, I see you, you number the people. பைபிள் சொல்லுகிறது தாவீதின் வார்த்தை மேற்கொண்டது. The Bible says the words of David prevailed over. அப்ப என்ன அர்த்தம்? Then what mean? 2 சாமுவேல் 24:4 பார்க்கும் பொழுது தாவீது சொன்ன வார்த்தை பலத்தது. And in book of 2 Samuel chapter 24 verse 4 we can see the words of the devil. அந்த இடத்துல கூட பிசாசின் ஏவுதல தடுக்கிறதுக்கு தெய்வம் ஒரு ஏவுதல் கொடுக்கிறார். Even to hinder the words of the devil and the Satan, the Lord is giving his words. வேண்டாம். No need. பிரமாணத்தை மீறற. And you're transgressing the word. வசனத்தை நீ ஓவர்டேக் பண்ற. You're overtaking the words. ஆவியானவர் அங்கேயும் ஒரு ஆளை வச்சு பிரேக் அடிக்கிறார். Even the spirit of the Lord is breaking there by giving the people. ஆனா இங்க சாத்தானின் ஏவுதல் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. But the urging or provoking of Satan was made strong. அதுக்கு பிறகு அடி விழுந்த பிறகுதான் இவனுக்கு தெளிவு வந்தது. The reason is after getting beating and he got that clearness. ஆண்டவரே போய் சொல்றான், ஆண்டவரே நான் தான் தப்பு பண்ணேன் என்னை அடிங்கங்கறா. And he said unto God, I made mistake, you sleep. ஆனா அதுக்கு முன்னால 75,000 பேர் செத்து போனார். Before that and 70,000 people. அருமையான சகோதரனே சகோதரியே. Dear beloved sister. ஒரு தவறான ஏவுதலுக்கு நீ உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய வீட்டுல, உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய வேலையில, உன்னுடைய தொழில நீ இடம் கொடுத்ததினால், சாத்தானுடைய ஏவுதலுக்கு இடம் கொடுத்ததினால் கடந்த காலத்திலே நீ பல காரியங்களை நஷ்டத்தை சந்தித்திருக்கிறாய். In your family, in your life, in your house and in your business, in your job, and you have given room for the Satan's provoking, and so you have countless of many things. அப்போஸ்தலர் 16:16 வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look at the book of Acts chapter 16 verse 16, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it is said? அப்போஸ்தலாகிய பவுல் கடந்து போகும் பொழுது டெய்லி ஒரு பெண் அவனை பார்த்த உடனே கத்த ஆரம்பிச்சிருவா. And when Apostle Paul was moving the place and when a woman was looking unto him, he started to shout. என்ன கத்துவா? And what she will shout? அவன் கிராஸ் பண்ணிட்டாலே இவளுக்குள்ள ஆவி வந்துரும். And when he was crossing and the spirit will come in her. அவளுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி? And what is the spirit in her? குறி சொல்ல ஏவுகிற ஆவி. And it is the spirit to kill. Okay. அந்த ஆவி அவளுக்குள்ள இருக்கிறதுனால. And the spirit was in her. இவள் அவன் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவா. And when he was crossing, he will utter a word. இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன். And this servant of God is of the most high God. இவர்கள் இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். And they say a show unto us the way of salvation. டெய்லி கிராஸ் பண்ணும்போது சொல்ற வார்த்தை என்னது? இதுதான். And this is the word she used to utter every day when he was crossing. அப்பதான் பவுல் சொன்ன வாய மூடுன்னு சொன்ன. And the Paul says and shut up. நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். And he say I command you. அந்த ஆவியோட பேசின உடனே அந்த ஆவி ஓடி போயிடுச்சு. When he was supposed to start to speak with the spirit, it departed him. நீங்க என்ன நினைப்பீங்க? நல்லா தான சொல்லிச்சு. What you may think in the pastor periya parishutham vandavone nama kaalarala thookiyutukom. And you may say this servant of God is the most high one and yes, he will lift yes, him. Yes, vandu or pisa solichu neer parishutharnu vaaya moodu nu sonnar. And devil came and to speak unto Jesus and you are a most high holy manisha one. Maathramalla pisaasu kuda unne pogalradhukku nee edangudu koodad. Not only men, even you should not give room for the Satan to exalt you. Thirumavum solren. Once again I repeat. Pisaasu unne pogalndhadnale unakku undagara pugalchi dhaan unakku enadhu unne apdiye perumai paaratti ulle thookittu poiduvaan. If the devil have exalted and praised you and that praise will lift you up and put you down. நான் சித்தூர்ல இருக்கும் பொழுது, when I was at Chittoor, ஒரு பிசாசு பிடிச்ச சகோதரிக்காக நாங்க ரொம்ப ஜெபிச்சோம். And we prayed a lot for a sister who was entangled by the demons. சரியான ஜெபம். It was a right prayer. அப்ப ஒரு நாள் திடீர்னு பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் வந்துட்டார். And one day Pastor Aruldas came suddenly. அப்ப அவர் சென்டர் பாஸ்டரா இருந்தார். And he was a center pastor. அப்ப வந்திருக்கும் பொழுது ஆராதனை முடிஞ்ச உடனே அந்த சகோதரியை நாங்க ஜெபிக்க அவங்கட்ட விட்டோம். At the end of the worship and we sent the sister to pray unto him. அவர் பிசாசு துரத்துறதுல முடிசூடா மன்னன். And he was the one who was the king in chasing away the demons. அதாவது பாஸ்டர் அருள்தாஸ் வந்து பிசாசு துரத்துறதுக்குனே பிறந்த ஒரு ஆள். And he was the one born to chase away the demons. பஸ்ல ஏறிட்டார்னா பஸ்ல பிசாசு பிடிச்சவங்க எல்லாம் இறங்கி ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பவர் அவருக்கு இருந்து. When he board in the bus and those who were possessed by demons, the bus will with the, all the demons will be departed. ஒரு நாள் ஒரு பிசாசு துரத்த அவர் போய் அந்த ஆட்டோவை கீழே உருண்டு உருண்டுகிட்டே இருக்கு. ஆட்டோ ஒரு ரெண்டு உருளலாம் மூணு உருளலாம் நிக்கலாம் இல்லையா? அது உருட்டிகிட்டே இருக்கு. இவர் உள்ள இருந்து உருண்டுகிட்டே, ஏய் நிறுத்துடா அப்படிங்கிறார். யார? பிசாசு தான். எதை உருட்டுது? போக விடாம ஆட்டோவை ரோட்ல டம் 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 டம்னு உருட்டிகிட்டே இருக்கு.
And one day when he was traveling in an auto and one was possessed by demons and what? அவளோ பவர்ஃபுல் மேன். And such a powerful man he was. இலங்கையில போயிட்டாரு. And he went to Sri Lanka. ஒரு மெயின் மீட்டிங்ல இறங்கி போறாரு. And he went into the main meeting. இறங்கும் போது டோர் லாக் பண்ணிட்டான். And when he departed and he locked the door. கார அந்த டோர்ல அந்த இத புடிச்சிட்டு இறங்கும் போது. When they're taking the handle in the door when he came. கவனிக்காம அந்த பிரதர் அடிச்சான் டோர அப்படி கை நஞ்சிருச்சு. And without listening and he locked the door and his big fingers were caught. பயங்கர ரத்தம் வந்துருச்சு. And he got blood. அந்த வலி அவரால வயசுல தாங்க முடியல. And he could not bear the pain in his age. அதோட கட்டு போட்டு போய் மீட்டிங் அரைகுறையா முடிச்சிட்டு வந்துட்டார். And then he was bound with something and half second he happened. அவருக்கு சமாதானம் இல்ல. And there was no peace with him. இங்க வந்து கை ஒடிஞ்சு போய் இப்படி நஞ்சி போய் அடி வாங்கிட்டேன். And from here and we was wounded in our hands. அவருக்கு மறுபடி ஒரே போராட்டம். And once again he got some conflicts. ரூமுக்கு போன உடனே. When he went to the room. அந்த டோர் அடைச்ச ஊழியக்காரன் கூட்டு வரான். And he called the servant of God who closed the door. ஒரு சின்ன பிரதர் தான் டோர் அடைச்சான். As my brother he closed the door. அவன கூட்டு வரான். And they called him. வந்தா. He came. மலங்கால் போட்டு. He bent his knees. தல்ல கை வச்சான். He laid his hands. சர்ன்னு ஆட ஆரம்பிச்சான். And he started to roll around. நீ ஏன்டா டோர் அடைச்சான்? And why did you door close the door? என் கை இருக்கும் பொழுது நீ எப்படி டோர் அடைக்கலாம்? When my hands is with me why do you want to close the door? அவன் பட்டுன ஆட ஆரம்பிச்சான். And he started to roll. நீ இந்தியால துரத்துனது போதாதுன்னு இலங்கையில துரத்த வந்திருக்கிற நான் உன்னை விடுவேனா? And you know and he asked the door அடைக்கறாங்க அது ஒரு ஸ்பிரிட் தான் அடைக்குது. He closed the door, the spirit closed the door. அப்படின்னா என்னன்னு யோசிச்சு பாருங்க. If so and you just think and see. நமக்கு விரோதமா பல வல்லமைகள் எழும்பும். Many powers may come against us. நம்மள புகழ்ச்சியாக்கும். And they may praise and famous. இப்ப அந்த சகோதரியே ஜெபிக்கிறதுக்கு நிப்பாட்டிருக்கு. Now they made the sister to pray before him. அவர் பயங்கரமான ஆளு. And he was a terrible person. அந்த ஆவி உள்ள வர்றதுக்கு உள்ள வந்த ஆவியோட பேர் சொல்லுவாரு, வெளிய போன ஆவியினுடைய பேரை சொல்லுவாரு. And before the spirit comes inside and he will tell the spirit which leaves her. அப்படிப்பட்ட ஆளு. And such a person he was. அவர்கிட்ட போய் இந்த ஆவியை விட்டா leaving the spirit in him. யார் சொன்னாலும் போக மாட்டேன். And whoever may see I will not depart. அவர்ட்ட பேசு. And speak to him. நானே இவர் இப்படி நிக்கிறாரு, அந்த பொண்ணு இப்படி இருக்குது, நான் பொண்ணுக்கு பின்னால கண்ட்ரோல்ல நிப்பாட்டி வச்சிருக்கேன் அவளை, இவர் தலையில கை வைக்கிறதுக்காக. And he was standing and before the sister and I was standing behind her to control her. யார் சொன்னாலும் போக மாட்டேயோ. And whoever may see will not you go. அப்ப யார் துரத்துனா போவே? And when school will chase and you will defeat. பின்னால நிக்கிறானே அவன் துரத்தினால் போவேன்னு. And one who was standing behind if you chase me I will run. தரு ஒரு அடி பட்டார்னு. அவன் சின்ன பையன், நேத்தா ஊழியத்துக்கு வந்திருக்கான், அவனை நீ புகழ்ச்சியாக்கி எங்கேயாவது மண்ண கவ வைக்கிறதுக்காக அவன் துரத்தினா போவியா? இப்ப நான் சொல்ற இயேசு நாமத்துல போனவனே போத்துனு ஓடிச்சு. And he slapped her by saying that only if he says I will flee away and then after he says in name of Jesus go and he departed. பிசாசு இப்படி உன்னை தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது குப்பையில போட்டு போயிட்டே இருப்பான். நீ இந்த குப்பையில போகிற வரைக்கும் பறந்துகிட்டு இருக்க பத்தியா, அதனால நம்ம டாப்ல இருக்கோம் நினைச்சுக்கிட்டே இருப்ப. And Satan may cast you in dustbin and be giving you fame and name and you may think that because of this greatness and you may go top. குறி சொல்ல ஏவுகிற ஆவி. And this is the spirit which is provoking to the divination. உன்னை பார்த்த உடனே அப்படியே போ பேச ஆரம்பிக்கும். And looking at you will start to speak. உன்னை பார்த்த உடனே கதையெல்லாம் சொல்லும். And looking at you it will tell all the stories. ஹிஸ்டரியே சொல்லும். It will tell the whole history. நீ அதுக்கெல்லாம் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது. And no need to fear for it and no need to be amazed for it. குறி சொல்ல ஏவுகிற ஆவி. The spirit is provoking to divine in. இந்த ஆவி ஒரு சிலருக்குள்ள இருக்கு. And this spirit is with some people. அது மாத்திரமல்ல. Not only that. மத்தேயு 14 ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது. When we look into the book of Matthew chapter 14. ஒரு பர்த்டே கொண்டாடப்பட்டது. A birthday was celebrated. சரியான ஒரு பர்த்டே. And it was a good birthday. ஒரு அரசனுடைய பர்த்டே. And it was the birthday of the ஹெரோதினுடைய பர்த்டே. It was the birthday of the hero. ஒரே டான்ஸ் தான். And everywhere there were dancing. இப்பதான் டான்ஸ் நினைக்காதீங்க, அப்பமே இந்த டான்ஸ் எல்லாம் இருந்துச்சு. And no don't think the dance was right now it was in the old days also. நம்ம விசுவாசிகள் கூட தங்கட பிள்ளைகள் எல்லாம் வீட்ல டான்ஸ் ஆட விட்டுட்டு என்ன மாதிரி பிள்ளை ஆடுதுன்னு. Even the believers were making their children to dance and even at the age dancing now at the age of 20 they will do the same thing. At that time you will dance. இப்ப ஆடுறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். And you will rejoice by then dancing. அதுக்கு பிறகு அது 20 22 வயசுல ஆடும், அப்ப நீ தானாவே ஆடுவே வேற வழி இல்லாம. By 20 or 22 third year and they will be dancing and you will start dancing. இதே மாதிரி ஒரு டான்ஸ் அங்க நடந்துச்சு. And same dancing took place in a birthday. பயங்கரமான birthday, பயங்கர டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. And they celebrated a great birthday. ஒரு பொண்ணு தான் ஆடிட்டு இருக்கா. A lady was dancing. ஆடி முடிச்ச உடனே ராஜா சொன்னாரு, மகளே உனக்கு என்ன வேணும்? At the end of the dancing and the king asked what do you want? அது ஒரு குட்டி பொண்ணு. And she was a small girl. அது என்ன பண்ணுச்சு? And what she did? நேரா அம்மாட்ட போச்சு. And she came straightly to mother. ஏமா ஏரோது கேக்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. And the king asked what do you want? எப்படி இருக்கும்? அந்த தாய் ஏற்கனவே பயங்கர டென்ஷன்ல தான் இருக்கா, புள்ள தான் ஆடுது, இவ வேற டென்ஷன்ல இருக்கா. Already the mother was in different tension and her child was dancing. Why? ஏரோது தன்னுடைய தம்பி மனைவியை வச்சிட்டு இருந்தான்.
And Herod had got his wife as his own brother's wife. எப்படி இருக்கும்? And how it would be? ஏரோது தன்னுடைய தம்பி மனைவிய தாம் மனைவிய வச்சிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். And Herod was using the brother's wife as his own wife. அந்த தம்பி மனைவியினுடைய மகள் தான் யாரு? இப்ப ஆடிக்கிட்டு இருக்கா. And who was the damsel? He was the brother's wife's children. தம்பி மனைவிய எடுத்துக்கிட்டான உடனே யார் வந்துட்டா? பாஸ்டர் யோவான் ஸ்நானகர் அங்க வந்துட்டாரு. And they have taken the brother's wife and Pastor John, they came to the place. John the Baptist வந்துட்டாரு. And John the Baptist came to the place. நீ என்ன அரசாட்சி செய்யறதெல்லாம் கரெக்ட் தான், தம்பி மனைவி ஏன் வச்சிருக்க? உனக்கு தான் மனைவி இருக்கல்ல, எதுக்கு நீ தம்பி மனைவி எடுத்த? தப்பு. Your ruling is correct and now why you have taken the wife as a brother's wife. தான் தப்ப ஒருத்தன் சொல்லிட்டான் ஒரு பாஸ்டர் உடனே அவனுக்கு டென்ஷன் உச்சிக்கு வந்துருச்சு. And when the pastor told his mistake and he got tensed. உடனே பிடிச்சு அவனை சிறைச்சாலையில வச்சுட்டான். And immediately he was permitted him to cast in the prison. எப்படி இருக்கும்? சத்தியத்தை சொன்னதினால் நாங்கள் அநேகருக்கு யாரா மாறுகிறோம்? சத்துருவாய் மாறுகிறோம். And we became the enemies because we have proclaimed the truth. நீ செஞ்சது தப்புன்னு சொன்ன உடனே அவனுக்கு டென்ஷன் ஆகி அவனை தூக்கி ஜெயில வச்சுட்டான். And they said that and you did wrong and he was put in prison. இப்போ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறது தம்பி அந்த தம்பியுடைய மனைவியுடைய மகள் தான் ஆடுறா. Now the damsel which is the brother's wife was dancing now. தன்னை குறை சொல்லிட்டானேன்னு சொல்லி தம்பி மனைவி அவ ஒரு பக்கத்துல டென்ஷன்ல இருக்கா. And they have accused in another part the brother's wife in a அவட்ட போய் கேட்டா அந்த குழந்தை போய் அம்மா ஏரோது கேக்குறாரு என்ன வேணும்னு கேக்குறாரு. And the damsel asked to what Herod is asking, what do you want? அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? And what she replied, you know, யோவான் ஸ்நானனுடைய தலை வேணும்னு சொல்லு அப்படின்னு அந்த தாய் அந்த பிள்ளையை ஏவி விட்டார். And the mother instructed the damsel and you asked for the John Baptist's head. மத்தேயு 14:8 14:8 of Matthew. அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடி யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். எப்படி என்ன டான்ஸுக்கு? அதனாலதான் நம்ம பர்த்டே கொண்டாடுறதுன்னு சொல்றோம். So we are telling you should not celebrate birthday. ஒரு சில எல்லாம் பர்த்டேன்னு சொல்லிட்டு ரூம் எடுத்துக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு எல்லாம் தனி வாங்கி கொடுத்துட்டு சுத்திட்டு இருக்கீங்க. And some they are celebrating the birthday by giving the gifts and you're drinking and you're enjoying and celebrating. ஒரு ஜபம் அதோட நிப்பாட்டிக்கணும். A single prayer you must end with it. அதுக்கு உடனே கார்டு, அதுக்கு உடனே மெசேஜ், அதுக்கு உடனே அப்படியே போய் கடைசியில பிறந்த நாள் வேற பிறந்த நாளா மாறிடும். About the cards and wishes and messages and this birthday will go in some other way. இதுல பெரிய பியூட்டி என்னன்னா 85 வயசாலும் கர்த்தாவே எனக்கு ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்தா நல்லது. ஒருவேளை கர்த்தர் கூட்டி கொடுத்தது சந்தோஷம் தான், ஒத்துக்கிறேன். The great beauty is even those who are at the age of 85 and they're telling the Lord have given me another year. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் அவ்வளவுதான். And you must be very thankful to God. நான் ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க பர்த்டேக்கு வர மாட்டாங்க, அபிஷேகம் பெற்ற நாளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. In one place and they will come not come for the birthday but they will come for the பிறந்தது ஆவியில பிறந்த நாள். And they were born in spirit. நீங்க உடனே அதையும் சேர்த்துறாதீங்க உங்க அக்கவுண்ட்ல. And don't join that in your account. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's name be glorified. இந்த தாய் தன்னுடைய மகளை ஒரு ஊழியனுடைய தலையை வாங்கி கொண்டு வரும்படியாக ஏவினாள். And this mother instructed the damsel to get the head of the servant of God. எப்படி இருக்கும் அந்த தாய்? எப்படிப்பட்டவளா இருப்பா? If so, how the mother would be? அந்த பிள்ளை எப்படிப்பட்டவளா இருக்கும்? And how the damsel would be? ஓய், ஸ்திரீகளில் பிறந்தவனில் யோவானைப் போல பெரியவன் ஒருவனும் இல்லை. And no one is pleased like John was born among the women. ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்க அன்னைக்கு தலைய துண்டா எடுக்க சொன்னான். And he wanted to behead the one who was burning us. ஒருவருக்கொருவர் நீங்க பகையா இருந்து யாரையாவது கொல்லணும், அடிக்கணும், மேற்கொள்ளணும், யாரையாவது அழிச்சிடணும், அப்படிப்பட்ட ஏவுதல் உங்களுக்கு இருக்க வேண்டாம். And hating one another, provoking that you must be destroyed and you should not have this urging. சில தாய்மார் தகப்பன்மார்லாம் தம் பிள்ளைகளை சபைக்கு போனாலும் சரி அவன்கிட்ட எல்லாம் பேசிடாத, அவட்ட பேசிடாத, அதாவது பாவிகள்கிட்ட பேச வேண்டாம் சபையில, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியத்துல ஒருத்தர் ஒருத்தர் பேச. And because of your zeal in you and you should not instruct the others and you should not speak with this people, only you can refrain them not to speak. சபையில ஒருத்த மீறி நடக்கறானா அவன் கூட சேராதன்னு சொல்லு. And you can tell if one is transgressing the law of the church and you can instruct them not to speak to them. ஊழியனுக்கு விரோதமா ஒருத்த எழும்பினானா அவன் கூட சேராதன்னு சொல்லு. ஆனா மத்த ஆவிக்குரியவர்களோடு உங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட கசப்ப பிள்ளைகளுக்குள்ள நீங்கள் வார்த்து விடாதீங்க. If they resist against the truth and the doctrines and the life and you can hinder them not to speak but according to the spiritual life and you should not hinder them not to speak with others. நீ அப்படிப்பட்ட ஒரு தாயாக இருக்க கூடாது. And you should not be like such a mother. ஒரு தூளியக்காரனுடைய தலைய எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு வர்றது ஒரு தாய் ஏவலாமா? அப்படி will a mother can urge to take the head of a servant of God? ரெண்டு நாளாகும் 22:3 பார்க்கும் பொழுது அவன் தாறுமாறாய் துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said in book of 2 Chronicles chapter 22 verse 3 to go in a very wicked way and the mother urged him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. யோபு 20:2 பார்க்கும் பொழுது when we look into book of Job chapter 20 verse 3 இப்பொழுது யோபுவுக்கும் நண்பர்களுக்கும் வார்த்தை போர் நடந்து கொண்டே இருந்தது. And now there were battling between the Job and his friends. Friends ஒரு வார்த்தை சொல்லுவான், உடனே யோபு அதுக்கு ஒரு பெரிய அதிகாரமே சொல்லிவிடுவான்.
And the friend will utter a word and he will tell the chapter for them. Tensionல இவன் பேசுறத வச்சிட்டு இவன் ரெண்டு அதிகாரம் பேசுவான். And because of this tension and he will reply to chapters. இப்படி நண்பர்கள் மாறி 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 பேசி பேசி 42 அதிகாரம் கொண்டு வந்துட்டாங்க. And they started to speak one another and they were crossed over the 42 chapters. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, when you read it, யோபின் சரித்திரம் 4 அதிகாரம் 5 அதிகாரத்துல முடிச்சிரலாம். The history of Job can be completed within 4 or 5 chapters. ரெண்டாம் அதிகாரத்தோட க்ளோஸ். And it was closed by the second chapter. போராட்டங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. And all the conflicts of Satan was over. அது 40 41 42 இத சேர்த்துட்டா யோபின் சரித்திரம் எத்தனை அதிகாரத்துல முடிச்சிரலாம்? 5 chapterல க்ளோஸ் பண்ணிரலாம். 41 42 and with this chapters and we can end the history of Job by 5 chapters. இடையில 37 அதிகாரமும் இவனுங்க பேசியே பைபிள பெருசாக்கிட்டாங்க. And all these between the 37 chapters and they spoke and they have turned over the Bible. இவங்க ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து லேசா யோபு தூண்டி விடுவானுங்க. And these three join and urge this proverb. And why this happened to you? And why it happened to you? நீ பரிசுத்தவன் இருந்தா இப்படி நடக்குமா? And if you are a holy one, this will happen to you. இத கேட்டவனே யோபு டென்ஷன் ஆயிடுவான். உடனே சொல்வான், "யா உத்தமத்தை தூக்கி கொண்டு வந்து நிறுத்தி பாருறான்." And hearing this, Job will be tense and he may tell, and you can stand upright and you can analyze him. நீ யோபு சரித்திரம் படிச்சு பாத்தீங்கன்னா பிறந்தநாளை கொண்டாட மாட்டீங்க. And when you read the book of Job and you never you will celebrate the மூணாம் அதிகாரத்துல சொல்வான், "என் பிறந்தநாள் சபிக்கப்படுவதாக" and start. And cursed me my birthday. அப்படிதானே கரெக்டா இருக்கா? மூணாம் அதிகாரம் எந்த அதிகாரம்? மூன்றாம் அதிகாரம் 8 வசனம். நாளை சபிக்கிறவர்களும் லிவியத்தானை எலும்பு பண்ணத்துக்கு அதை சபிப்பார்களாக. எப்படி? மூணாம் அதிகாரம் 1 வசனமே இருக்கு. அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்தான். பைபிள் இல்ல? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. தன்னுடைய பிறந்தநாளை சபிக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் எழுதிட்டாங்க. And he wrote the whole chapter to curse his birthday. எங்க அம்மா வயித்துல உருவானது தப்பு. நான் முதிரா பிண்டம் போல இருந்திருக்கணும். அப்பமே நான் கருவளிஞ்சு போயிருக்கணும். அப்பமே அபாஷனா இருக்கணும். அவன் பாட்டுக்கு வரிசையா என்னெல்லாமோ பேச ஆரம்பிச்சிட்டான். குழம்பதான். And he started to give a story and it was not being born on me and not born found in the mother's womb. இப்படி பேசி பேசி வரும்பொழுது அதுக்கு பிறகு பைபிள் சொல்லுகிறது, யோபு 20 அதிகாரம் 2 வசனத்துல, என் சிந்தனைகள் என்னை ஏவுகிறதுன்னு ஒருத்தன் சொன்னான். And when speaking like this and one urged by saying that my thoughts cause me to answer. உனக்குள்ளே வர்ற ஏவுதல் எல்லாம் நீ வெளிய வார்த்தையா கொண்டு வந்துட கூடாது. உன்னை கண்ட்ரோல் பண்ணணும் நீ. And all the urging come out of you and you should not make it by words and you must control. ஒருத்தன் பேசிட்டானா உனக்கு 4 வார்த்தை பேசுறதுக்கு உனக்கு சிந்தை ஏவும். When you are speaking and 4 or 5 members may speaking against you and you will head the urging to speak. நீ ஒரு காலத்துல கெட்டவத்தை பேசிக்கிட்டு இருந்தவ தானே. Because you are also once was start to speak in that. அது எல்லாமே ஹார்ட் டிஸ்க்ல உள்ள இருக்கு. And it was stored in hard disk. மன்னிப்புங்கிறதுல நீ வெளியே வந்திருக்க. And because of this forgiveness you came out. சீண்டி விட்டு பேசிட்டான உடனே உடனே டபால் அந்த கட்டவரத்தை நெஞ்சிரும். நம்ம ஆளுங்கள்ட்ட ஒரு சிலர் பாருங்க, கட்டவரத்தை பேச மாட்டாங்க. அவன் பேசினு சொல்லி இவன் பச்சையா படபடபடபடன்னு நம்மட்ட சொல்லி காட்டுவான். அப்ப என்ன அர்த்தம்? இவனுக்குள்ள ஏற்கனவே ஆல்ரெடி அது ஸ்டோர்ல இருக்கு. If others induced you to speak these words and you will start to speak the bad words which you have referred. அவன் சொல்றான், என் நண்பர் சொல்றான், என் சிந்தனைகள் எனக்குள் ஏவுகிற அப்படினால நான் பேசுகிறேன். And his friend says my thoughts cause me to answer for this I make to haste. உன் சிந்தை என்னலமோ ஏவும் அதெல்லாம் நீ பேசினா என்ன ஆகுறது? Your thoughts may provoke anything and you cannot speak all those things. யோபு 20 அதிகாரம் 3 வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look at the book of Job chapter 20 verse 3. என் ஆவி பிரதித்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. And the spirit of my understanding causes me to answer. உனக்குள்ள இருக்கிற ஆவி உனக்குள்ள இருக்கிற சிந்தனை உன்னை ஏவும். அதெல்லாம் நீ வெளிய கொண்டு வர கூடாது. கண்ட்ரோல் பண்ணணும். Your spirit, your thoughts may urge you or make it to come out but you should not do it. You must control. உனக்கு ஒரு கடிவாளம் இருக்கணும். And you must have the girdle in you. உனக்குள்ளே ஒரு air brake இருக்கணும். And you must have air brake in you. அவன் பேசுவான், நீ பேசக்கூடாது. He may speak but you should not reply. உன் சிந்தலே வர்றதெல்லாம் வார்த்தையா கொண்டு வந்துட கூடாது. And that come in your thoughts you should not beat my words. ஒருத்தனை வெட்டணும் அப்படினு இருக்கும், வெட்டிடுவே போறியா? இல்ல. ஆனா நீ நெஞ்சிர வாய் திறந்து வெட்டிடுவேன் சொல்லிடுவே. அதுதான் குற்றவாளியா மாறிடும். And you may have the urging to kill others and by words you may say that to kill you and that will make you not. உன்னுடைய சிந்தனைகளுடைய ஏவுதலுக்கு நீ கீழ்ப்படிய கூடாது. உன்னுடைய ஆவியினுடைய பரிசுத்தாவில் மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி இருக்கு, அந்த ஆவியினுடைய ஏவுதலுக்கு நீ கீழ்படிய கூடாது. And for the urging of your thoughts and the urging of the spirit of man and you should not obey for it and you should not be subjected to it. இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற ஏவுதல் எப்படிப்பட்டதுங்கறத நீ சிந்திக்கணும். And check and what is the urging in you. நீ கண்ட்ரோல் பண்ணு. Control yourself. உன் மைண்ட்ல என்னெல்லாம் வரும் அதெல்லாம் வார்த்தையா வெளிய கொண்டு வர கூடாது. And anything may come in your mind but you should not put out in the words. இதுக்கு ஒரு சிலர் சொல்வாங்க, எனக்கு மனசுல வைக்கவே தெரியாது, ஒளிச்சு வைக்கவே தெரியாது. அதாவது ஒரு பெரிய செயின்ட் நினைச்சிட்டு பேசுவாரு, கடைசில மாட்டிக்குவாரு. And some used to say that I will not have the way to hide my heart and like a saint they may openly கிறிஸ்துவினுடையவன் ரகசியங்களின் உக்கிரானக்காரன். And they that are of Christ and they are the deacons of the காரியத்தை மறைப்பது ராஜாக்களுக்கு மேன்மை. And it is the greatness of the king to hide the matters. நீ எல்லாத்தையும் பேசணும்னு அவசியம் கிடையாது. It is not needed for எல்லாத்தையும் வெளியே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. It is not needed for you to tell you out everything. நீ உன்னைய கண்ட்ரோல் பண்ணணும். And you must control yourself. சிந்தனையில வர்றது உன் ஆவியில வர்றதெல்லாம் நீ வெளியே சொல்ல கூடாது. And that comes in your mind that the thoughts and spirit you should not reveal it out. அவங்க மத்தவங்க பேசி 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 உன்னைய டியூன் பண்ணிக்கிட்டே இருமா?
And some others may steam tune you and induce you. எப்படியாவது நீ ரெண்டு வார்த்தை பேசிர மாட்டியான். And they may think that even you should not utter two words. ஒரு இடத்துல சண்டை நடந்துச்சு. In one place there was a fighting. ரெண்டு வர அடிக்கடி சண்டை போடுவாங்க. And they used to often fight. ஆனா ஒரு நாள் சண்டையில. In one day fighting. அவர் பேசவே இல்ல. And he never speak. எப்படி? அதாவது கிளப்பி விட்டுட்டாரு, ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. இந்த அம்மா கிட்டந்து தாறு மாறா பேசுது, இந்த ஆள் பேசாம நின்னு கட்டிட்டே இருந்தாரு. கடைசியில பார்த்தா அவளும் டேப் ரிகார்ட் பண்ணிட்டான். And he induced him and பாருங்க, நான் ஒண்ணுமே பேசல, அந்த அம்மா பேசினதெல்லாம் கேளுங்க. And he induced his sister. தெளிவா கொண்டு வந்து பாஸ்டர்ட்ட போட்டு கட்டா. And he induced his sister to speak and he started to record it. At last he made the recording to the pastor. Pastor tension ஆயிட்டார், இவ்வளவா பேசினான். And pastor got tense and அப்ப இவர் சொன்னாரு, பாஸ்டர் அவங்க பேசினது இல்லையே ரிகார்ட்ல என்ன? அதானே அந்த அம்மா இன்னைக்கு வாயே திறக்காம நின்னாலே அமைதியா நின்னா, அப்பந்தான் எனக்கு புரியாம போயிருச்சு. எப்படி இப்படிதான் பேசி அநேகர் சிக்கிக் கொள்கிறீர்கள்? And this is what many are speaking and you are entangled. உங்களுடைய ஆவி உங்களை ஏவும். Your spirit may provoke you. யோபு 32:18 பாக்கும்போது, 32:18 of Job when we see, வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது. The words are fulfilled in me. என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. The spirit in me was urging and restraining. புது துருதிகளை கூட கிழிச்சிட்டு வர்ற மாதிரி எனக்குள்ள வார்த்தை பொங்கிக்கிட்டு இருக்குங்கிறான். And he says that it would come like a new bottle's burst out and it comes ready in me. பெரிய மனவளே, உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது? What sort of words are found in you? உங்களுக்குள்ள என்ன ஏவுதல் இருக்கிறது? What urging is in you? உன்னை சாத்தான் ஏவுறானா? This devil is provoking you. புரிய சொல்ற ஆவி, பொல்லாத ஆவி உன்னை ஏவுதா? Oh, the witchcraft or any divine spirit. தாயோ மற்றவங்களோ friends எல்லாம் உன்னை அப்படி பேசு இப்படி பேசு அதை விட்டுறாத செஞ்சிரு கேள்வி கேளு விட்டாத பிடின்னு உன்னை மற்றவங்க எல்லாம் ஏவுறாங்களா? Or others are inducing or urging you to speak against others, your mothers, your friends are urging like this? உன் சிந்தனை ஆவி உன்னை ஏவி கொண்டிருக்கிறதா? Your thoughts and mind have urged you like this? மத்தேயு 27:20 ல இயேசுவை கொலை செய்ய ஏவினார்கள். In Matthew chapter 27 verse 20 and they caused the Jesus to kill him. அவர்கள் இயேசுவை கொலை செய்ய பிரதான ஆசாரி யார் ஏவி விட்டது? யாரு? வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசாரியர்கள். And who induced and the scribes, the Pharisees and the high priest, and they have induced him. பரபாஸ் விடுதலையாக்க சொல்றாங்க. And they asked Barabbas to release. ஆனா இயேசுவை கொலை செய்யணும்னு ஏவுறாங்க. But they urged the Jesus to kill. எப்படிப்பட்ட ஒரு வல்லமை நீங்க யோசிச்சு பாருங்க. And see what kind of spirit it was. பரபாஸ் விட்டுறணும், இயேசுவை கொலை செய்யற பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். And all the elders and the high priest and the scribes and the Pharisees, they urged the people to kill the Jesus. உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி ஏவி விடுறீங்க? And how you are urging your children? நல்லா படின்னு ஏவி விடுங்க. You must provoke them to learn. நல்லா ஜெபம்னு ஏவுங்க. You must induce them to pray. நல்ல பைபிள் படிని ஏவுங்க. You must tune them to pray, read Bible. நல்ல ஊழியத்துக்கு போன் சொல்லி ஏவுங்க. You must tune them to go to ministry. நீங்க உங்க பிள்ளைகளை வந்து தெய்வீகத்துக்கு தெய்வீகத்துக்கு புறம்பா எந்த ஏவுதலுக்குள்ள நீங்க கொண்டு போக கூடாது. You should not lead your children contrary to the divinity. இரண்டாம் ராஜாக்கள் 21:9 ல மனாசே தன்னுடைய ஜனங்களை தவறு செய்ய ஏவினான். And second Kings chapter 21 verse 29 and Manasseh the king and he urged the people to commit wrong. இரண்டாம் ராஜாக்கள் 21:9. ரெண்டு ராஜாக்கள் 21:9 அவர்கள் பொல்லை ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய மனாசே அவர்களை ஏவி விட்டான். And King Manasseh and made the people to do the abominations more wicked to the others. உலகம் மனுஷர்கள் செய்ற தவறுகளுக்கு ஜனங்களை நமக்கு வழிநடத்த கூடாது. And for the all the worldly things and you should not make your children to go in this worldly way. தவறு செய்ய ஏவாதிருங்கள். And be not be urged to do the commit wrong. உங்க பின்னால வர ஜனங்களை நீங்க தவறுக்கு ஏவ கூடாது. And you should not make the people those who follow you. ஒரு முந்தில நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சபை சரித்திரங்களை படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு போதகர் இருந்தாரு. அவர் ஜனங்களை எல்லாம் இன்னைக்கு நைட் நம்ம விஷம் அறிந்திருக்கோம், நாளை காலையில நம்ம இயேசுவோடு இருக்கிறோம் சொல்லி ஆயிரக்கணக்கான வேற தற்கொலைக்கு தூண்டி சாவடிச்சிட்டான். And we can see in the history of the churches and one pastor made the church members to go to the prison and were making the pastor by telling that we are going to reach to his பாலாசீர் லாரின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். And பாலாசீர் லாரி, பாலாசீர் லாரி தமிழ்ல தெரியாதா? பேர் அப்படி சொல்லுமா? யாருக்கு இங்கிலீஷ்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். பாலாசீர் லாரின்னு ஒரு ஆள் இருந்தான். And there was a person called Palasir Lari. உங்களுக்கு அநேகருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. And many have heard about him. பயங்கர gifted person. And he was a gifted person. ஆனா ஒரு டைம் வந்தபோது, when one time comes, மனுஷன் சந்திரனல கால் வச்ச உடனே இயேசு அங்க இருந்து கீழ இறங்கிட்டாருன்னு. And he says when man laid his leg on the sun and Lord came down. Moon. சந்திரனில மனுஷன் கால் வச்ச உடனே இயேசு அங்க இருந்து எங்க வந்துட்டாரு? இங்க வந்துட்டாருன்னு போதிதான். When man laid his feet on moon and Lord came down. அப்படியா? அதை கேட்டு ஜனங்கள் எல்லாம் சொத்து வித்து எத்தனை பேர் அவன் பின்னால போனா? எங்க சொந்தக்காரங்களாம் அதுல பின்னால போயிருந்தான். And hearing this and many sold the possessions and followed him. பாதி பேர் சொத்து வித்து அவன்ட கொடுத்துட்டா, ஏன்னா இயேசு வர்றாருன்னு சொல்லி. And half of them they sold the possessions and said Jesus is coming. கடைசில இருந்தால் யாரா மாறிட்டான்? At last how he was changed. வேப்பிலை வச்சு பிசாசு துரத்த ஆரம்பிச்சான். And he started having the name trees and started to chase the demons. அவர் தாம் பேரை மாத்தி குருதேவன் மாறிக்கிட்டாரு. And he changed his name and was changed to Gurudev. திருநெல்வேலி கிட்ட ஒரு பெரிய ஆசிரமம் வச்சிருக்கான், செத்து போயிட்டான். And he got an ashram, at last he died. இதெல்லாம் ஜனங்களை
தவறு செய்ய ஏவுகிறது. And these are the ones who are inducing the people to do wrong things. உபதேசத்துக்கு ஏவுகிறது. And making them to go for the wrong false doctrines. இப்படி ஒரு வசனம் இருக்கு, நம்ம இப்படி போகலாம். And there was a verse in the Bible, if it was like that, how they can go. ஒருத்தன் தண்ணி அடிச்சிட்டு வீட்ல தூங்கிட்டான். And one was drunkard and was slept in his house. அவனா ஏன்பா இப்படி அடிக்கிறேன்னு கேட்டா, தண்ணி அடிக்க கூடாது எங்க பைபிள்ல இருக்கு. And what was where it is mentioned in the Bible, they should not drink. நான் யாருக்கும் டிஸ்டர்ப பண்றல, தண்ணி அடிச்சா தூங்கிடுவாங்க. I was not disturbing anyone after drinking, I sleep. அதுக்கு ரோமர்ல இருந்து ஒரு வசனம் தூக்கிட்டு வந்தா, மது அருந்தி மற்றவர்களுக்கு இடலா இருப்பது நல்ல, இடலா இருக்காமல் இருந்தா நல்லது. அதனால நான் தண்ணி அடிச்சுட்டு யாருக்கும் இடலாம இல்லாம இருக்கிறாங்க. And I was not an offense to anyone after drinking. வசனத்தை நீ புரட்டலாம். And you may revert the verse. துருபதேசத்துக்கு ஜனங்களை திசை திருப்பலாம். And you can change the people to the direction of the Lord's doctrines. ஜனத்தை ஏவாதே. You should not urge the people to commit wrong things. இதுக்கெல்லாம் பைபிள்ல முதல்லயே உபாகம 13 அதிகாரத்துல இப்படிப்பட்ட ஏவுதல் வரும் அப்படின்னு ஆவியானவர் சொல்லி வச்சிருக்கிறார். And such urging will become in book of Deuteronomy chapter 13 it is mentioned. உபாகம 13 என்ன சொல்லுது? And what Deuteronomy chapter 13 says? ஒருவன் வந்து உன்னை தவறு நடத்த ஏவினால். If one comes to do commit a wrong thing. 33:9 நீங்க பார்க்கும் பொழுது. In 33:9 when we see. 33:7 sorry. உபாகமம் 13:7. Book of Deuteronomy chapter 13 verse 7. அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ரகசியமாய் ஒருத்தன் உன்னை ஏவி விட்டால். And if someone comes secretly to serve the strange god. இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகளுக்கு கூட சபைகளுக்குள்ள வித்தியாசம் தெரியல. Even our believers that they don't have this the differentiation about the churches. நம்ம ஆளுங்களுக்கு வேளாங்கண்ணிக்கு நமக்குள்ள வித்தியாசம் தெரியல. For our people they did not know the difference between the Velankanni and our church. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I say. நம்ம விசுவாசிகளே வேளாங்கண்ணிக்கு போறாங்க. Even our believers they are going to Velankanni. அங்க போய் காணிக்க போறாங்க. And they offer them. நான் இதை கேள்விப்பட்டு ஆச்சரியமா இருந்துச்சு. இவனுக்கு அதுக்கு இதுக்குள்ள ஒரு வித்தியாசம் தெரியலையா? விக்கிரக ஆராதனைக்கு உள்ள வித்தியாசம் தெரியலையா? Hearing this I was amazed and they don't have the difference between our worship and the idol worship. அது மாதான் சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். And seeing that as Martha and we should be very careful in our life. அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ரகசியமாய் ஒருவன் ஏவி விட்டால் 10th வசனத்தின்படி அவனை கல்லெறிந்தே கொல்ல வேண்டும். And if they urge them to serve the strange god and according to verse 10 and they must stone and kill him. உன்னை பாத மாத்திறதுக்கு எவனாவது ஏவுனானா அவனை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லி 10th வசனம் சொல்கிறது. Verse 10 says if someone comes to change your direction and you must stone and kill him. நீ அந்த பகுதியில் நீ திரும்பி கூட போக கூடாது. And you should never go towards the direction. நீ அந்த வல்லமை நீ அழிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it says that you must destroy that power. 2 Chronicles 18th அதிகாரத்தை பார்க்கும் பொழுது. When we look into 2 Chronicles chapter 18. அங்கே 1:2 பார்க்கும் பொழுது. Verse 1 and 2. தவறான ஐக்கியத்துக்கு ஏவி விட்டான். And they urged him for the wrong fellowship. தவறான சம்பந்தங்களுக்கு ஏவி விட்டான். And he provoked them for a wrong joining. சத்தியத்துல நீங்க தெளிவா இல்லன்னு சொன்னா உங்களை பிசாசு எங்கயாவது கொண்டு போய் எல்லாரும் கிறிஸ்தவன் சொல்லி ஒண்ணாக்கி விட்டுருவான். If you are not proper in doctrine and he may say that every Christianity or unite same and they will make them to join them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இதுவரை நான் தவறான ஏவுதல்களை சுட்டி காட்டினேன். Until now I have pointed you out the wrong. இப்போ சரியான ஏவுதல் என்ன? Now what is the right urging? அதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். We must understand that is very needed. வாலிபர்கள் இந்த மெசேஜ் நீங்க கேட்டு இதை நீங்க பிராக்டீஸ் பண்ணி பயத்தோட நடுக்கத்தோட இருக்கணும். All the young people and you must hear this message, you must be fear with your practice. என்ன உங்களுக்கு குயிக்கா டைவர்ஷன் பண்ணலாம். And you are able to be quickly diverted. நீங்க டைவர்ட் ஆயிட்டீங்கன்னா ஹோல் லைஃபும் அப்படியே பாத மாறி போயிடும். When you are diverted, the whole life will be diverted. ஏனா நீ இருவழி சந்தியில கட்டப்பட்ட ஒரு கழுதணி. Because you are the ash which was found in the two directions. கிழக்கா மேற்கானு உனக்கு தெரியாது. And you know what the south or north. தேவ சித்தம் என்னன்னு புரியாம தடுமாறிட்டு இருப்ப. And you may be இந்த டயத்துல உன்னை எங்க திருப்புறானோ அதான் உன் வழி. And where you are diverted and that is your way. அதனால தான் இயேசு சொன்னாரு, இந்த ரெண்டு வழியில நீ போகாத, எனக்கு வேணும்னு அழுத்திட்டு வான்னு சொன்னாரு. And Jesus said don't go on these two directions and you come on my way. அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். And you must stick here in this matter. சின்ன வயசுலயே பரிசுத்தாவியின் ஏவுதல் உனக்கு தேவை. Even this young age you must have the urging of the spirit of the Lord. சிம்சோன் பிறந்தான். And Samson was born. அந்த பிள்ளை வளர்ந்தது. And that child தேவன் அவனை ஆசீர்வதித்தார். And the Lord blessed him. அவனை ஏவத் துவக்கினார். The Lord started to provoke him. அந்த பரிசுத்தாவியில நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஏவுதல் உள்ள ஒரு வாழ்க்கை. And being filled by the spirit of God and that is a life being filled by the spirit. அந்த அபிஷேகம் அவனை ஏவ துவங்கின உடனே அவனுக்குள்ளே பல போராட்டங்கள் வந்தது. When the anointing started to urge him and he got many conflicts in his life. அந்த போராட்டம் என்ன? And what were the conflicts? அவனுக்குள்ளே கண்களின் இச்சை போராட ஆரம்பித்தது. And the lust of the eyes started to strove in him. அபிஷேகம் வந்த பிறகு தான் உனக்குள்ள போராட்டம் ஜாஸ்தியாகும். When the anointing comes inside you and you will have more conflicts. இயேசு ஞானசானம் பெற்ற உடனே பரிசுத்த ஆவி இறங்கினது. பரிசுத்த ஆவி இறங்கின உடனே
அவருக்கு போராட்டம் தொடங்கினது. When Jesus was baptized and he, when the spirit of God descended on him and conflict started. நியாயாதிபதிகள் 14:1 பார்க்கும் பொழுது அவனுக்கு கண்களின் இச்சை உண்டாகிறது. In book of Judges chapter 14 verse 1 we can see the lust of eyes started. அந்த கண்களின் இச்சைக்கு அவன் இடம் கொடுத்து போன பொழுது சிங்கம் அவனை எதிர்கொள்கிறது. When he gave room for the lust of the eyes a lion came against him. பாருங்க எவ்வளவு கரெக்ட்டா அந்த வல்லமை போராடுதுன்னு பாருங்க. And see how the power struggled hard with him. ஆவியானவர் இறங்கிட்டாரு. The spirit of God came. இந்த நேரத்துல அவனுடைய கண்களின் இச்சைக்கு அவன் இடம் கொடுக்கறான். And this time he gave room for the lust of the eyes. Now the lion came inside. அவனுடைய டார்கெட் என்னன்னா உன் இழுத்து கொண்டு போய் எப்படியா அழிச்சிரணும். And what is its target? To some to drag you and to kill you. ஆனா கிருபையுள்ள தேவன் என்ன பண்ணாரு? But what the grace is God. அந்த அபிஷேகம் பலமாய் அவன் மேல் இறங்கிருச்சு. And the spirit of the Lord came mightily upon him. அவன் அந்த சிங்கத்தை கிழித்து தூக்கி எறிஞ்சிட்டு வெளிய வரான். He rent the lion and came out. ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். In your spiritual life you must take heed in this matter. பரிசுத்த ஆவி உனக்குள்ள பலமாய் இறங்கணும். சாதாரண அபிஷேகம் அதனால தான் நாங்க சொல்றோம் நல்ல அபிஷேகத்துல நிரம்புங்கன்னு சொல்றோம். So I say you must be mightily fill in the anointing. நீங்க சிம்சோனுடைய வாழ்க்கைய படிச்சு பாத்தீங்கன்னா, when you read about the life of Samson, சாதாரணமா அபிஷேகம் இறங்கனதும் படிக்கலாம், பலமா இறங்கனதையும் படிக்கலாம். And you can see the anointing came ordinarily on him and mightily upon him. நீங்க நியாயாதிபதிகள் 14:6 பார்க்கும் பொழுது, when we look into the book of Judges chapter 14 verse 6, பலமா இறங்கனதை நீங்க பார்க்கலாம். You can see it came upon him mightily. 14:19 பார்க்கும் பொழுது, when we look 14:19, கர்த்தருடைய ஆவி சாதாரணமா இறங்கனதை பார்க்கலாம். We can see the spirit of the Lord came ordinarily upon him. 15:14 பார்க்கும் பொழுது, when we look and 15:14 of Judges, மறுபடியும் பலமாய் இறங்கினதை நீங்கள் பார்க்கலாம். And you can see once again he came mightily upon him. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் பலமாய் இறங்கினது சாதாரணமாய் இறங்கினது ரெண்டையுமே நீங்க பார்க்க முடியும். In many places you can see it came upon him ordinarily and mightily. பலமாய் இறங்கும் பொழுது சிங்கத்தை கிழிப்பான். When it comes upon him mightily he will tore the lions. சாதாரண அபிஷேகத்தை வச்சிட்டு ஜனங்களை மேற்கொண்டான். With ordinary anointing and he will overcome the people. சரியான அபிஷேகத்தை வச்சு மிருகங்களை கிழித்து போட்டார். With right and proper anointing he prevailed over the beasts. அபிஷேகத்தினுடைய வேரியேஷன்ல தான் உடைய ஜெயமும் அடங்கி இருக்கிறது. And according to the extent of this anointing your victory was rested. இந்த ஆவி ஏவ தோக்கின உடனே அவன் எழும்பி வெளிய வந்துட்டான். When this spirit started to urge him he came out. அது வரைக்கும் அவனை யாருமே சாதாரணமா மேற்கொள்ள முடியும். Until then no one can overcome so easily. பிரதிஷ்டை இருந்தது. He was had a consecration. ஆனா அவனை ஏசியா யாருமே மேற்கொள்ளலாம். And easily anyone can overcome. ஆனா ஆவியானவர் பிரதிஷ்டையோடு சேரும் பொழுது, but when the spirit of God enjoined with this consecration, and there he become the mighty man. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். And once again I say, உனக்குள்ள பிரதிஷ்டைகள் பல இருக்கு. And there are many consecrations in you. ஓவர் விசுவாசிகளுக்கும் சில பிரதிஷ்டை இருக்கு. And every believers are having consecration. ஒவ்வொரு பிரசங்கம் கேட்கும் பொழுதும் பைபிள் படிக்கும் பொழுதும் ஆவியானவர் ஏவும் பொழுதும் நீங்கள் பல பிரதிஷ்டைகள் பண்ணுகிறீர்கள். When you are hearing a sermon, when you read the word of God and you are making some consecration. அது எப்போ உன்னுடைய பலனாய் மாறும்? When it becomes your strength. ஆவியானவர் உள்ள வரும்போது. When the spirit of God comes in. அபிஷேகமும் பிரதிஷ்டையும் சேர்ந்துச்சுனா உன்னை அசைக்க எவனுக்கும் முடியாது. With the anointing and consecration joined together, no one can shake you. வெறும் அபிஷேகத்தை வச்சு ஒண்ணும் சாதிக்க முடியாது. You can do not anything with anointing. வெறும் பிரதிஷ்டையை வச்சு ஒண்ணும் சாதிக்க முடியாது. And you cannot achieve anything with an ordinary anointing. ரெண்டு சேரும் பொழுது தான் உன்னை அசைக்க முடியாத சக்தியா மாறுவே. When it joins together and you will become the power which will shake you. நீங்க சபையில பாருங்க. You can see the church. ஒரு பெரும் கூட்டம் ஜனங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள். The multitude of people are anointed. சாதாரணமானவர்கள். But you are ordinary. ஒரு பெரும் கூட்டம் ஜனங்கள் பிரதிஷ்டை உள்ளவங்களா இருக்காங்க. But many group of people and they were consecrated. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I see. அநேகர் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க. Many are anointed. ஆனா உங்களால ஒண்ணு சாதிக்க முடியல. But you cannot achieve anything. அநேகர் பிரதிஷ்டை உள்ளவங்களா இருக்கீங்க. Many are consecrated. மீச எடுத்துருவேன். மறந்து எடுக்க மாட்டேன். தாடி எடுத்துருவேன். நான் வந்து உண்மையா இருப்பேன். இப்படி பல பிரதிஷ்டை நீங்க பண்றீங்க. I'll take the mustache, I will remove the jewels, I will take the beard and I will take do white the next consecration. I will come in white and white garments. I will read the Bible. ஆனா உங்களுக்கு வல்லமை இல்லையே. But you don't have power. White and white போட்டவுன நீ பவர்ஃபுல்லா மாறிட்டியா? When you wear the white garments or you become powerful? No. அபிஷேகமும் பிரதிஷ்டையும் ஜாயின் ஆகணும். Anointing and consecration are joined together. அங்கதான் தேவனுடைய சக்தியே நிற்கும். And there the power of Lord will stand. அதனால தான் சரியான ஏவுதல் உனக்குள்ள வரணும். So you must get the right urging. லூக்கா 2:27 பார்க்கும் பொழுது, when we look on the book of Luke gospel chapter 2:27, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? And what it is said there? தேவ ஆவியின் ஏவுதலினாலே சிமியோன் என்கிற மனுஷன் தேவாலயத்துக்கு வந்தான். And by the spirit of the Lord's urging and the man called Simeon came to the temple of God. நல்லா கவனிங்க. சர்ச்சுக்கு வர்றது கூட உனக்கு ஒரு ஏவுதல் இருக்கணும். Even you come to the church you must have the urging. திடீர்னு நீ ஆவியானவர் சபைக்கு போச்சு சொன்னார்னா அது அந்த ஏவுதல் என்னங்கறது நீ கண்டுபிடிச்சு வரணும். If the spirit of the Lord asks suddenly you to go to the temple of God and you must understand the urging of the spirit of the Lord. சந்தேகத்துக்கு நல்ல இடம் கொடுக்கிற. And you are giving a room for the doubts. புருஷன் மேல சந்தேகம், பிள்ளை மேல சந்தேகம், மனைவி மேல சந்தேகம்னா உனக்கு செல் எடுக்கணும், நோண்டணும், பின்னாலேயே போகணும், ரெண்டில போகணும், இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியுது. ஆனா பரிசுத்த ஆவியின் ஏவுதல் என்னங்கறது உனால கண்டுபிடிக்க தெரியல. And when you having doubts on your children or your family members or your parents and you will go after them, but when you have urged by the spirit of the Lord,
lot, you don't have the spirit to analyze it. ஒருநாள் சிமியன் வீட்ல உட்கார்ந்திருந்தான். And one day Simeon sat in his house. ரொம்ப வயசான மனுஷன். And he was an old man. ஒரு தேவனுடைய மனுஷன். And he was a man of God. அவனுக்குள்ள எப்படியாயினும் இயேசுவை பார்க்கணும்னு ஆசை. And he had a desire somehow to see Jesus. மேசியாவை பார்க்கணும்னு ஆசை. And he wanted had a desire to see Messiah. கிறிஸ்துவை பார்க்கணும்னு ஆசை. He had a desire to see Christ. அதுக்குள்ளால செத்துற கூடாது. And we should not see before. அவனுடைய ஒரே ஜெபம், ஆண்டவரே நான் சாகிறதுக்குள்ளால இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்க்கணும். Before I die, I must see Jesus. That is his desire. அவனுடைய ஆத்துமா உண்டே ஓலமே அல்லாம். And that is the groaning of his soul. அப்போ ஒரு நாள் திடீர்னு ஆவியானவர் அவனை எழுப்புறார். And one day the spirit of God provoked him. போ தேவாலயத்துக்கு போ. Go to the temple of God. தேவாலயத்துக்கு வரான். And he came to the temple of God. நீ யாரை பார்த்தா? Whom did he see? மேசியாவை பார்த்தா. He saw Messiah. அந்த குழந்தையை கையில் எடுத்து வச்சு வாழ்த்துறான். எனக்கு இனிமே ஒண்ணு இல்ல இந்த உலகத்துல, நான் சமாதானத்தோடு உம்மிடத்துல வர்றேன். And he took the child and blessed it and with peace I will depart the world. தேவாவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்தான். By the spirit of the Lord's urging he came to the temple of God. அவன் எங்க போனாலும் அபிஷேகத்தினுடைய ஏவுதல்ல தான் வெளியே வருவான், உள்ள போவான். Wherever he goes and with the urging of the spirit he will move inside and comes out. மார்க் முதலாம் அதிகாரம் 12 வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look into book of Mark chapter 1 verse 12, இயேசு ஏவப்பட்டார். And Jesus was urged. உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். இயேசுவை ஆவியானவர் ஏவினார், அவர் வனாந்திரத்துக்கு போனார். And the spirit of God urged Jesus and he went to wilderness. ஆவியானவர் ஏவும் பொழுது உனக்கு நேர பரலோகம் நினைக்க கூடாது. ஆவியானவர் உன்னை வனாந்திரத்துக்கும் போக ஏவுவார். And when you, the spirit of the Lord is urging you and you should not think that you will reach to heaven and he may take you to wilderness. அங்கே பயங்கரமா சோதிக்கப்பட்டார். And he was tempted more. ஒன்றல்ல, ரெண்டல்ல, மூன்று சோதனைகள் அவருக்கு அளிக்கப்பட்டது. Not one or two or three temptations and three temptations was given to him. ஆவியானவரால ஏவப்பட்டு போனதுனால அவருக்கு ஜெயம் கிடைச்சது. He was urged by the spirit of the Lord so he got victory. ஆவியானவரால் ஏவப்படாமல் நீ படுகிற சோதனைகள் அனைத்தும் உனக்கு வீழ்ச்சி. And when you are not urged by the spirit of God, when you are moving and everything will be a failure. ஆவியானவரால் ஏவப்பட்டு நீ வனாந்திரத்துக்கு போனீனா உனக்கு ஜெயம். When you are urged by the spirit of the Lord, when you reach wilderness and you, there is a victory. அதனாலதான் இயேசு ஆவியானவரால் ஏவப்பட்டு வனாந்திரத்துக்கு போனார், காட்டு மிருகங்களுடைய சஞ்சரித்தார், அங்கே அவர் சோதிக்கப்பட்டார். ஆனால் தேவ ஊழியர்கள், தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. And the spirit of God urged Jesus to go to the wilderness. With the urging he went to the wilderness and he was tempted by Satan and he was with the wild beasts, but the angels of God ministered him. இயேசுவா இருந்தாலுமே ஆவியானவருடைய ஏவுதல் தேவைப்பட்டுச்சுங்க. Even if for Jesus and there is a need of the spirit of God urging. வயசானாலும் சிமியோனுக்கு தேவாவியின் ஏவுதல் தேவைப்பட்டது. Even the Simeon was old in age and he got a healing was need of the urging of the spirit. வாலிபனான சிம்சோனுக்கு ஆவியின் ஏவுதல் தேவைப்பட்டது. And even for the young Samson, there is a need of the spirit of the Lord urging. Esra, முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look at the book of Ezra chapter 1 verse 1, Esra 1:1, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை தெய்வம் ஏவினார். And he stirred up the spirit of the Cyrus, the king of Persia. ஐந்தாம் வசனத்திலே நாம் இத பகுதியை பார்க்கலாம். And we can see this part in Proverbs. எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். With all them whose spirit God have raised up and they all stood. எதற்காக ஆவியை ஏவினார்? Why he stirred up the spirit? தேவ ஆலயத்தை கட்டும்படியாக. To build the temple of God. பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய ஜீவியமாகிய ஆலயத்தை கட்ட உனக்குள்ள ஒரு ஏவுதல் கொடுக்கணும். And holy spirit must give you a urging or stirring up to build up the temple of God your life. நீ தேவாலயம் கட்டும்படியாக எழுப்பப்பட்டவன். You are the one who was risen up to build the temple of God. எஸ்ரா 1:2 நாம் இந்த வார்த்தையை பார்க்க முடியும். So you can see in book of Ezra chapter 1 verse 2. எருசலேமிலே தனக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி தேவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். And he charged me to build him house at Jerusalem. எப்பொழுது உன்னுடைய ஜீவியத்தை குறித்த ஒரு ஏவுதல் உனக்கு இருக்கணும். And you must always having the urging about your life. உன் விசுவாசத்தை குறித்த ஒரு ஏவுதல் இருக்கணும். About your faith. உன்னுடைய பரிசுத்தத்தை குறித்த ஒரு ஏவுதல் இருக்கணும். An urging about your holiness. ஜெபிக்கக்கூடிய ஒரு ஏவுதல் இருக்கணும். Urging up to pray. எப்ப பார்த்தாலும் உனக்குள்ள ஆவியானவருடைய ஒரு தூண்டுதல் நடந்துகிட்டே இருக்கணும். And whatever time it may be, there must be the inducing of spirit of God in you always. நீங்க பாருங்க, இந்த சென்சார் மெஷின்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. And you can see in the sensor machine. அதாவது கையை விட்டா உடனே, இல்ல தலைய காட்டினா சத்தம் கொடுக்கும், சிக்னல் கொடுக்கும். When you stick out your hands or அப்படிதானே கட்டிங் மெஷின்ல சென்சார் வச்சிருக்கான். In the cutting machine there was a sensor. கைய நீங்க அந்த ஒரு லிமிட்ல கைய நீட்டிட்டீங்கன்னா உடனே என்ன செஞ்சிரும்? கட் பண்ணாது, நிப்பாட்டி. In a particular limit when you are sticking your hands and it will not cut your hands. பாதுகாப்புக்கு சென்சார் வச்சிருக்காங்க. And for protection there was a sensor. ஒரு இடத்தை ஒருத்தன் கிராஸ் பண்ணிட்டானா கத்த ஆரம்பிச்சிரும். If a person crosses a particular limit it'll start to shout. அதே நேரத்தில் at the same time அங்க பவர் சப்ளை இல்லாவிட்டால் அந்த சென்சார் என்ன செய்யாது?
வேலை செய்யாது. When there was no power supply, the sensor will not work. அது போல. Likewise. உனக்குள்ள பா தேவ ஆவி இருக்கு, ஆனா சரியான அக்னி இல்லாவிட்டா வேலை செய்யாது. And spirit of God is in you, but there is no proper fire and it will not work. ஒரு ராஜாவுனுடைய ஆவியே தேவன் ஏவுறாரு. And the Lord is stirring up the king's heart. அது போல நீ ஒரு விசுவாசி, நைட் 10 மணிக்கு தேவன் ஆவியானு ஏவுவாரு, இன்னைக்கு ஜெபமண்ணு. You are a believer, at night 10 o'clock the spirit of the Lord may urge you to pray. அபிஷேகம் பெற்றவனா இருக்கலாம், அபிஷேகம் ஏவாம நீ தூங்கிட்டு இருக்கனவும் இருக்கலாம். If you are an anointed one or if you are maybe without anointing sleeping. ஆனா அபிஷேகம் சரியா இருந்தா தேவ ஆவியானவர் உன்னை ஏவுவார். But if there was a right anointing the spirit of the Lord will urge you. எவர்கள் ஆவியே தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாம் எழும்பினார்கள். And they that have with them the spirit of the Lord stood up and they rose. ஒரு குடும்பத்துல 4 பேர் இருந்தா 4 பேர் ஆவியே தேவன் ஏவினாரா 4 பேரும் நைட்ல உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சுடுவீங்க. If 4 in your family if the spirit of the Lord is urging them to pray and you will start to pray. போகும்படியாக ராணுவத்தில் யாருடைய ஆவியை ஏவினார்களோ அவர்கள் எல்லாம் சவுலோடு யுத்தத்துக்கு புறப்பட்டார்கள். தேவன் யாருடைய மனதை ஏவினாரோ அவர்கள் கர்த்தருக்காக யுத்தத்துக்கு எழும்பினார்கள். And they that were whose hearts were touched by God and they started to go for God. இது கடைசி காலம். And these are the last days. கர்த்தருக்காக நாம் எழும்ப வேண்டிய காலம். These are the time that we must rise up for God. நீ ஓட்டத்தை முடிச்சினா நீ எனக்காக என்ன செய்தான்னு கேட்பாரு. If you end your race and the Lord will ask what you did for me. நான் உனக்காக செத்தேன். I died for you. உனக்காக இரத்தம் சிந்தினேன். I shed my blood for you. உனக்காக நான் மரணத்தை ருசி பார்த்தேன். I tasted death for you. நீ எனக்கு என்ன செஞ்ச? And what you did for நீங்க me. நீங்க என்ன சொல்வீங்க? What you listen? நான் தான் ஒழுங்க தசமபாகம் கொடுத்திருக்கேன். அது லிஸ்ட்லயே வராது. And rightly I gave tithes and it will not come in list. ஒரு தகப்ப ஒரு ஒரு பிள்ளை வந்து அம்மாவை பார்த்துட்டு நான் உனக்கு சோறு போட்டேன் அப்படின்னு சொல்றது அது பெரிய சாதனையா? Is it a great achievement? உன்னை பால் ஊட்டி வளர்த்தாங்க, நீ இப்போ கஞ்சி ஊத்தி வளர்க்கற பராமரிக்கிற அப்படிதானே? கரெக்ட் தான் சொல்றது. ஒரு காலத்துல அவங்க பால் ஊட்டி சீராட்டி உன்னை வளர்த்தாங்க, நீ இப்ப ஒரு பிளேட்ல தனியா போட்டு சோறு போட்டு எங்கேயோ வாசல்ல ஒரு ரூம் வச்சு ஓரம் கட்டி வச்சிருக்கிற. And once they carried you by giving milk but now you are giving some plate of food and you made them to sit in a corner. அப்படிதானே? இதுதானே நீ செஞ்சிருக்கிற? இன்னைக்கு கர்த்தருக்காக உனக்கு எழும்பி நிக்க முடியுமா? Are you able to stand up for God? இது விசுவாச பாதை ஒரு ராணுவம். And this path of faith is like a military. மரணத்துக்கு துணிந்து நிக்கிற ஒரு வாழ்க்கை. And this is the thing that we are standing for God. தேவ ஆவியானவர் உனக்குள்ள மனதை ஏவணும். And here your spirit of God must urge your heart. உன்னால ஒரு நைட் கூட நிம்மதியா தூங்க விட கூடாது உன்னை ஆண்டவர். And Lord should not make you to sleep one night so peacefully. ஒரு நைட் நீ நிம்மதியா தூங்கிட்டேனா அன்னைக்கு நைட் உனக்குள்ள ஆவியானவர் ஏவுதல் இல்லன்னு அர்த்தம். And if you sleep peacefully in a single night then there is no urging of spirit in you. என்னடா இது வித்தியாசமா பேசுறாரே அப்படினு யோசிக்கிறேன். தூங்க விட மாட்டார் போல இருக்குنا. ஒரு நைட் நீ ஒரு ஆவிக்குரியவன் தூங்கிட்டீனா உனக்கு அன்னைக்கு நைட் என்ன இல்லன்னு அர்த்தம். ஆவியானுடைய ஏவுதல் இல்ல, மனவாட்டி தூங்கினாள், என் வஸ்திரத்தை கலத்தி போட்டேன்னு யார் தட்டிட்டு இருக்கா? யார் தட்டுறா? கதவை தர ஒரு சத்தம் கேக்குது. If a spiritual man is sleeping peacefully one night and there is no the urging of the spirit of the Lord in me and he says that my risk is sleeping. ஆவிக்குரியவனுக்கு இந்த உலகத்துல டீப் ஸ்லீப் கிடையாது. For a spiritual man there is no deep sleep in this world. அவனை எழுப்பிட்டே தான் இருப்பாரு. And he will keep waking him. ட்ரெய்னிங்ல நீங்க பாத்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். And you can see in the training 11 மணிக்கு தான் 10 மணி ஜெபம் முடியும். Only by 11 o'clock the 10 o'clock prayers will be done. 11 ல இருந்து 4 மணிக்குள்ள 1 hour prayer செய்யணும். From 11 to 4 and we have 1 hour prayer chain. எப்படி இருக்கும்? 11 12 1 2 3 4 இதுக்குள்ள 1 மணி நேரம். அது 11 to 12 கிடைச்சதுனா அவன் லக்கி பர்சன். And he got 11 to 12 and he was a lucky person. ஏனா 11 மணிக்கு முடிஞ்சு போய் கத கத அடிச்சு எப்பவும் தூங்குறது என்ன ஆயிடும்? 12 ஆயிடும். இது அந்த 11 டு 12 பிரேயர் செய்யினா ஓடி போய் உட்கார்ந்துருவான். ஆனா 1 டு 2 2 டு 3ங்கும் போது அவன் செத்தான். அந்த லிஸ்ட பார்த்த உடனே அப்படியே முழிப்பா பேயர் அந்த மாதிரி தொலைஞ்சது. ஒரு மாசம் தூக்கம் கிடையாது. உண்மை அப்படியே பாப்பான். 2 டு 3 திருப்பி எப்படி இவன் தூங்கினது 11 மணி, கதை கதை அடிச்சு 12 மணி, இப்ப 2 டு 3 தான் என்ன செய்யணும்? 2 மணிக்கு அதெல்லாம் கரெக்டா எழுப்பிடுவாங்க. கரெக்டா வந்து அதுக்கு ஒருத்தன் டியூட்டி போட்டுருப்பான், அவன் வந்து சட்டையை பிடிச்சி எழுப்பிடுவான், வேட எழுப்ப ஜபத்துக்கு போகணும். 2 டு 3க்கு முடிச்சுட்டா திருப்பி வந்து தூங்க முடியாது. 4 மணிக்கு அடுத்த ஜபம் எப்படி இருக்கும்? இதனாலதான் பாதி பேர் ட்ரைனிங்லயே உருமாறி போயிடுறான். So many are transformed even in the training. நீ நம்ம வேலூர்ல இருந்து போன பையங்க எல்லாம் போய் பாருங்க, அவன் மாதிரியே தெரியாது. இந்த யோபுனுடைய சிநேகிதர்கள் அவனை வந்து பார்த்த பொழுது உரு தெரியாமல் இருந்த மாதிரி, போன வருஷம் போனவனே இதே என்னடா ஆச்சு சோறு போடலையான, இல்ல இல்ல தூக்கம் தான், இல்ல தூக்கங்கிறத சுத்தமா கொண்டுடுவாங்க.
அப்ப ஆவியானவர் ஏவணும். The spirit of God must urge us. இது போக 4-5 ஜெபம் முடிச்சு 1 hour அந்த பிரேக் அதுக்குள்ள பல்லுகள்ல வெடிச்சு காபி ஊபி குடிச்சிட்டு 6 மணிக்கு வந்து உட்கார்ந்தா அவ அப்படியே பேய் அந்த மாதிரி ஆடிட்டே இருப்பான். 6-7 ஆக்ஷன் ஆகிட்டே இருப்பான். அவனை தூக்கத்தை சுத்தமா வச்சிருவாங்க. And completely the driver was sleeping. If the spirit of God urge your spirit and your heart and you can do achieve something. எங்க செட்ல நாங்க ஒரு 40 பேர் எங்க பேட்ச் 84 பேட்ச் வந்து 40 மெம்பர்ஸ். And 84 batch we are 40 members. அத 10 பேரை மெயின்ல புடிச்சு வச்சிட்டாங்க. And the 10 and they caught them in main. அதுல ஒரு ஆள் நானே. And one of them was I. அந்த 30 பேரை வெளிய அனுப்பிட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர். And the 30 was transferred. 10 பேரை நிப்பாட்டிட்டாங்க. And the 10 was stopped there. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி. For everyone there was a specialty. ஒரு 2 பேர் சீஃப் பாஸ்டர் கவனிக்கறவங்க. And 2 care I'm carrying chief pastor. 2 பேர் அக்கவுண்ட். And 2 for accounts. ஒரு ஆள் பிரஸ். One for press. ஒரு ஆள் டிரைவிங். One for driving. ஒரு ஆள் வெல்டிங். And one for welding. ஒரு ஆள் மேசன். And one for mason. நான் வந்து ஹார்ட் வர்க்கர். அதாவது என்ன வேலை சொன்னாலும் செய்யிறதுக்காக என்னைய பிடிச்சு வச்சிருந்தேன். And I was appointed to any work as a hard worker. அதனால தான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் இல்ல. So there was no transfer. ஏனா உயரமா இருக்கனா எங்கயாவது கலவை எடுத்து கொட்டணும்னா நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு நான் தான் சாரம் இல்லாமலே வர்க் பண்றேன். And I was so height and whatever in who works I can do so I was supported there. அப்ப 30 பேரும் போயிட்டாங்க. And 30 were transferred. இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு போராடுறாரு. And one so hard to get the assistant for him. அவர் ஒரு ஃபேமஸ் பிரீச்சர். And he was a famous preacher. ஏப்பா எனக்கு வாரத்துக்கு 4 கூட்டம் இருக்கு என்னால முடியாது. I have 4 meetings in a week. சவாக்கலம ஒரு கூட்டம் இருக்கு, புதன்கிழமை ஒரு கூட்டம் இருக்கு, வியாழக்கிழமை ஒரு கூட்டம் இருக்கு, நான் செத்தே போயிடுவேன் என்னால போக முடியாதுன்ற. And Tuesday, Wednesday and Thursday I have continuous meeting. நான் எல்லா இடத்துலயும் போய் நல்ல மீட்டிங் இருக்க முடியல. எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் கூடன்னு போராடுறாரு. I cannot conduct all the meetings so it is so hard to get an assistant. வேற வழி இல்லாம 10th ஆள் நானு. At last the 10th person it was me. இருக்கிற 10th ஆள்ல நான் தான் 10th ஆள். And among the 10th person I was the 10th person. அவங்கள வெல்டர் அது இது ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. நம்ம ஒண்ணு லேபர் லிஸ்ட்ல நான் நின்னுட்டு இருந்தேன். And they are all having some qualification in labor list as to அப்படின்னா இவனை கொடுக்கலாம், எதுக்கு மெட்ராஸ்ல கொடுக்கலாம் அப்படின்னா தான் எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கலான்னு தான் என்ன மெட்ராஸ்ல விட்டாங்க. அதுல தான் நான் மெட்ராஸ்ல மாட்டினேன். இல்லன்னா எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆனா அங்க வந்த பிறகுதான் ஊழியத்தினுடைய வித்தியாசமான போக்குகள் எல்லாம் புரிந்து கொள்ள முடிந்தது. After returning to the place I am able to see the many ways and ministry. உன்னுடைய ஆவிய தேவன் ஏவனும். And your spirit must be urged by God. உன்னால நிம்மதியா தூங்க விட கூடாது. And you should not allow to sleep peacefully. ஒரு பாரதத்துக்கு உள்ள வச்சு எழுப்பிடுவார். And he will give you a burden to wake you up. போராடு. You must strive. அந்த ஆத்துமாவுக்காக ஜெபம் பண்ணு. And strive for the soul. அந்த சபைக்காக ஜெபம் பண்ணு. And pray for the church. இப்படி தேவன் உன்னை எழுப்பிக்கிட்டே இருப்பானோ ஏவணும். And God will urge you and make you to do all this. அப்படி ஒரு பிராக்டீஸ் வந்துருச்சுனா நீங்க தான் ஜெயஜீவியம் செய்றீங்கனா. When you have this practice and you are doing the overcoming life. நீ ஜெபிச்சிட்டே இருக்கும் நீ வீட்ல இருக்கும் பொழுது ஆவியானவர் சொல்வார் நீ புறப்படு. You may keep praying and the spirit of God may urge you to நீ கரெக்ட்டா போனீனா அங்க ஒரு பிரச்சனை இருக்கும். When you go there and there will be a particular problem. அவங்க ஜெபிச்சிட்டு இருப்பாங்க நீ வரணும்னு அவங்க ஜெபிச்சிட்டு இருப்பாங்க. And they will be keep praying that you must come there. அது மட்டுமல்ல. Not only that. 2 Corinthians 9:5 பார்க்கும் பொழுது when we look into 2 Corinthians 9:5 உதாரத்துவமாய் கொடுக்க அவர்களை ஏவி விட்டார்கள். And they urged them to give willingly. உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கறதை நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க. And you must practice your children to give others. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கறதே பாக்கியம். It is blessed to give more than to receive. உங்க பிள்ளைகள எல்லாம் நீங்க வள்ளல்களாய் வளருங்கள், கஞ்சனுகளாக வளர்க்காதீர்கள். Don't grow your children as a stingy person and make them to be generous. யாரு லோபித்தனோ கஞ்சத்தனமா உங்க பிள்ளைகளை வளர்த்துறாதீங்க. And don't make grow your children as a stingy person. நான் போன வாரம் ஒரு போன் வந்துச்சு. Last week I got a phone call. அவங்க ஃபாரின்ல இருக்காங்க. And they were in foreign. பிள்ளைங்க ரெண்டு பேரும் புருஷன் அந்த அந்த அவருடைய மகனும் மருமகளும் ஃபாரின்ல இருக்காங்க. And son and daughter in law they were in foreign. இங்க அவங்க வயசான அப்பா இருக்காரு. And here the old father was here. இவர் வயசாயிடுச்சு. He got old. இவருக்கு சொத்து கணக்கலக்கலாம் இருக்கு. And he had unaccountable possessions. இங்க இருந்துகிட்டு பையனுக்கு போன் போட்டு எவ்வளவு வருமானம். From here and he got a phone video phone. And he threw a video phone. Video phone la paiye engiye ukkandittu pesitan. Pinnala paatha fruits a irundhuchu. Ivlo palamada vaangringa? Yaaru? Appa inge irundhu phone la andha palatha video la paathitaru. Palam. அவங்க சாப்பிடுறதுக்கு அங்க இவ்வளவு பழமா நான் இப்படியா நான் சம்பாதிச்சு நான் சேர்த்து வச்சேன் உனக்கு வீடு இல்ல சோரே சாப்பிட விட மாட்டான் போட்டிருக்கு இப்படி ஆளுஸ். அதுக்கு பிறகு அவர் சொல்லியிருக்காரு நான் எல்லாம் எத்தனை நாள் குழம்பே இல்லாம சாப்பிட்டு இருக்கேன் அப்படித்தான் அந்த வீட்டை வாங்கினேன். அப்படி யாராவது வாங்கிறாரியா?
Then after he said, and without such things, I was. இருக்கிற வரைக்கும் சாப்பிடு, நல்ல சந்தோஷமா பரலோகத்துக்கு போறதுக்கு பாரு. இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடாம அப்படியே வாய கட்டி வயித்த கட்டி கார வாங்கி திருப்பி காரை எப்படி ஓட்டுவ? டீசல் போட்டாதான ஓட்ட முடியும். கஞ்சத்தனம் பண்ணினா அதையும் நிப்பாட்டி வச்சு அப்படி பாத்துக்கிட்டே இருக்கலாம், ஷோரூம் மாதிரி நிற்கும். Until then you reside in this world, you eat well and enjoy well, and don't be a stingy person. உங்க பிள்ளைகள் எல்லாம் வள்ளல்களாய் வளருங்கள். And make all your children grow as a generous. நான் சொல்றது சரிதானா? இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யும்? ஊரும். And the drawing well will give more water. இல்லனா என்னது? சாக்கடையா மாறிடும். If not, it become a ditch. ஓடுகிற தண்ணீருக்கு பெயர் நதி, கட்டி கிடக்கிறதுக்கு பெயர் குட்டை. The flowing water is called as a river, and that was stagnant is called as a pool. கொடுக்கிறதுக்கு பழக்குவோம் பிள்ளையே. And make your children to give to others. வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம். And blessed to give more than to receive. கொடு உதாரத்துவமாய் கொடுக்கும்படி அவன் தன் சகோதரரை ஏவினான். And he urged brother, to give generously. நீ கொடுத்து பழகு, வந்துகிட்டே இருக்கும். If you practice to give, and you will receive more. நீ கொடுக்கலனா அப்படி break ஆயிடும். If you give not, it will be break. சரிதானா? ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி வந்து தீர்க்கதரிசிட்ட பேசுறா. A wife of the prophet came and spoke to the prophet. அப்ப அவன் வீட்ல என்ன இருக்குன்னு கேக்குறான். And he asked, what is in your house? ஒரு குடம் என்ன இருக்குங்க? And he said, one pot of oil. இருக்கிற குடத்துல எல்லாம் ஊத்திக்கிட்டே இரு, நிரம்பிக்கிட்டே இருக்கும். And in the pot that you have, you just pour it and it will be filled. எல்லா வீட்ல இருந்து வாங்கி வச்சு எத்தனை குடம் வந்தாலும் ஊத்திக்கிட்டே இருன்னு சொன்னான். And how many pots you have, you get from other houses and you fill it. குடம் இல்லை என்று சொன்ன உடனே எண்ணெய் நின்று போய். And when she says the road was no part, எப்ப கொடுக்கிற மனசு உனக்கு இல்லையோ தேவன் உனக்கு கொடுப்பதை நிறுத்தி விடுவார். When you don't have the heart to give, and the Lord will stop it. எழுதி வச்சுக்கோ நீதிமொழிகள்ல. You write in the Proverbs. அங்க இங்க இல்ல, நீங்க தான் எழுதி வைக்கணும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். I went to a house. ரெண்டு அக்கா தங்கச்சிக்கு பயங்கர சண்டை. For both the sisters and there was a quarrel. கடைசில காம்ப்ரமைஸ்க்கு என்னைய கூப்பிட்டேன். ரெண்டு கல்யாணம் ஆகாத சின்ன பிள்ளைங்க தான். உச்சகட்ட சண்டைக்கு நான் போயிருக்கேன். To compromise them, and I went to the peak of this fighting. அது ரெண்டுமே வீட்ல அடிக்கடி சண்டை போட்டு கிடக்குற கேஸ். And both the cases are they used to often fight in their house. அப்ப நான் கடைசில சொன்னேன், இல்ல இல்ல ஒப்புரவாகணும். At last I say you must reconcile. உடனே அந்த புள்ள சொன்னா, பேசி பேசி சண்டை போடுவதை பார்க்கலாம் பேசாம இருப்பது நல்லது. And by talking to fight rather to keep silent is better. எப்படி? பேசி பேசி நான் சொன்னேன் நீதிமொழிகள் 32 முதல் அவசனம் அப்படித்தானே? கரெக்ட் தானே? நீதிமொழி 32 இல்ல, நீ இவ சொன்னது இனிமே ஒரு நீதிமொழியா தான் சேர்க்கணும். பேசி பேசி சண்டை போடுவதை பார்க்கலாம் பேசாமல் இருப்பதே நலம். எழுதி வச்சுக்கீங்க, நீங்க எங்க பேசிவிடாதீங்க. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நாம இந்த நாட்கள்ல பிள்ளைகளுக்கு ஏவணும், கொடுக்கிறதுக்கு பழக்கணும். Why I say this, and you must urge your children to give, and you must have them practice to do this. கஞ்சத்தனம் பண்ணாத. And don't be stingy. ஒரு சிலர் எல்லாம் ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க தெரியுமா? இவன் போட்டு கிழிஞ்சு போன டிரஸ் கொடுப்பான். And some இவன் போட்டு முடிச்சிட்டான் அதை கொடுப்பான். அதை வந்து பெரிய தான தர்மம் மாதிரி கொடுக்க கூடாது. And some they give their old garments to the poor people. And உன்னை நேசிக்கிறது போல பிறனை உன்னை நேசிக்கிறேன்னா நீ அந்த கிழிஞ்சு சட்டையை போட மாட்டில்ல, நீ புதுசு போடுறீல்ல, அப்ப நீ எது செய்ய? உன்னை நேசிக்கிறது மாதிரி பிறனை நேசினா நீ புதுசு வாங்கி கொடுன்னு அர்த்தம். And love others as love yourself, and you must give them a new garments. எப்படி இருக்கு உபதேசம்? வித்தியாசமா இருக்கா உங்களுக்கு? எப்படி சரியா வருதா? பைபிள் என்ன சொல்லுது? What does the Bible say? உன் பிள்ளைய நீ கொடுக்கிறதுக்கு ஏவி வளக்கணும். And you must urge your children to give, be generous to others. நீ கொடுக்க கொடுக்க கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். When you give to others, and the Lord will give to you. தேவன் உனக்கு கொடுக்கிறதுக்கு உன்னுடைய புத்தியை பொறுத்து தான் கொடுத்துட்டே இருப்பார். And only according to the understanding, the Lord will make them to give to others. ana oru sillalla romba kanjathanama irukanga paravalla avanukku serthu veikkumbodi thollaiye koduthirukkararnu bible solla. But some are so stingy, and the Bible says, and the Lord have given you trouble to gather up. prasangila enna solliruke? And what it is said in Ecclesiastes, mattavanukku serthu veikkum thollaiye unakku erpaduthi veithirukkar. appadi than bible solugiraru sollideenga. மத்தவனுக்காக சேர்த்து வைக்கிற தொல்லையே உனக்கு வச்சிருக்கிறாரு. The Lord has given you the trouble to gather up for the others. மத்தவனுக்காக நீ சேர்த்து செல்வத்தை சேர்த்து வச்சிட்டே இருக்கலாம். And you can gather up by giving a trouble for the others. அது ஒரு தொல்லை. நீ அந்த தொல்லையை ரொம்ப இன்ட்ரஸ்டா செய்யற. And that is a trouble, and you are doing that interestingly doing the trouble. அதனால இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். And you must take it in this matter. எல்லாவற்றுக்கும் மேலாக. Above all. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 14 வசனத்தின்படி. 2 Corinthians chapter 5 verse 14. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said? கிறிஸ்துவின் அன்பு என்னை நாள்தோறும் நெருக்கி ஏவுகிறது. And the spirit of God's love, Christ's love is ஒரு ஆவிக்குரிய கடைசி ஏவுதல். கிறிஸ்துவின் அன்பு உள்ள வரும் பொழுது உன்னால சும்மா இருக்க முடியாது. When the love of Christ comes inside you, and you cannot keep silent.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? And who can separate me from the love of Christ? உயர்வோ தாழ்வோ எந்த வல்லமையும் கிறிஸ்துவின் அன்பில் நெருக்கி ஏவும் பொழுது எந்த வல்லமையும் உன்னை அசைக்க முடியாது. Height or depth or whatever the powers may be, when the love of Christ is in you, nothing can stand you. அருமையான ஜனமே, dear child of God, உன்னை யார் ஏவுகிறார்? And who is urging you? எந்த ஆவி ஏவுகிறது? What spirit is urging you? உன் சிந்தை ஏவுகிறதா? Is your thoughts urging you? தவறு செய்ய ஏவப்படுகிறாயா? Are you urged to do wrong? பாவம் செய்ய ஏவப்படுகிறாயா? Are you urged to come do wrong? கோபப்பட ஏவப்படுகிறாயா? Are you urged to commit anger? சண்டை போட ஏவப்படுகிறாயா? Are you urged to do the fighting? மாம்சத்தின்படி நடக்க நீ ஏவப்படுகிறாயா? Are you urged to do according to your flesh? இல்லை, ஆவியானவர் உன்னை ஏவுகிறாரா? Oh, the spirit of God is urging you. தேவாலயம் போக ஏவப்படுகிறாயா? Are you urged to go to the temple of God? உன் ஆவியை தேவாலயம் கட்ட தேவன் ஏவுகிறாரா? Oh, your spirit is urged by the spirit of God to build the temple. கர்த்தருக்காக யுத்தம் பண்ண ஆவியானவர் ஜெபத்துக்காக உன்னை ஏவுகிறாரா? Oh, the spirit of God is urging to do fight for the through prayers. உனக்குள்ள இருக்கிற ஏவுதல் என்ன தன்மை உள்ளது? And what aspect or what nature you are urging? கிறிஸ்துவின் அன்பு ஒரு மனிதனுக்குள்ள ஏவும் பொழுது அவன் எல்லாவற்றையும் குப்பையாய் எண்ணுவான். When the love of Christ comes in a person and he will consider or count everything as a dung and loss. ஒருவனுக்குள்ள ஏவும் பொழுது எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுவான். When the love of Christ is urging him and he will count everything as a loss. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? And who can separate me from the love of Christ? பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ உயர்வோ தாழ்வோ வருங்காரியமோ நிகழ்காரியமோ மரணமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். And for distress or persecution or famine or nakedness or peril or sword or whatever it may be or death or thoughts or whatever it may be, it will never separate me from the love of Christ. சிம்சோனுடைய வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது, when we look into the life of Samson, தானின் பாளையத்தில் இருக்கும் பொழுது அவனை ஏவத் துவக்கினார். When he was in the camp of Dan, he started to be urged. சோராவுக்கும் எஸ்தோவோலுக்கும் நடுவில் இருக்கும் பொழுது ஏவத் துவக்கினார். When he was between the Zora and Estol, he was urged. இடையிலே பல தோல்விகள், in which there were many failures, பல வீழ்ச்சிகள், many defeats, பல எழுப்புதலின் தன்மைகள், many fallings and many revivals, பல தடுமாற்றங்கள், many stumblings. ஆனா கடைசிலே அவனுடைய ஓட்டம் முடிஞ்சது, அதே இடத்துல முடிச்சான். But in the last and he end the race at the same place. நியாயாதிபதிகள் 16:31. Judges chapter 16:31. அவன் அடக்கம் எங்க முடியுதுன்னு பாரு. And see where his burial ended. பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேல 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். 20 வருஷம் கழிச்சு கரெக்டா அவனுடைய ஓட்டம் முடிஞ்சு அடக்கம் எங்க வந்து நிக்குது? அடக்கம் எங்க வந்து நிக்குது? ஆதி நிலவரத்துல தான் அவன் அடக்கம் வந்தது. After 20 years and he came to the initial place where he was. சோராவுக்கு எஸ்தாவோலுக்கு நடுவே இருக்கும் பொழுது ஆவியானவர் ஏவ துவக்கினார். The spirit of God started to urge him when he was between the camp of Zoro and Estol. And there were many fallings and revivals. பல தடுமாற்றங்கள், பல நிலைநிறுத்துதல்கள். Many stumblings and many firmings. 20 வருடம் அவருடைய வாழ்க்கை போனது. And 20 years his life passed. முடிவில் அவன் கரெக்டா எங்க வந்து சேர்ந்துட்டான்? எங்க வந்துட்டான்? கரெக்டா அவன் வந்து சோராவுக்கும் எஸ்தோவோலுக்கும் நடுவுல அடக்கம் பண்ணப்பட்டான். At the end he was buried him between the Zoro and Estol. நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க. You can read the Bible. சாலமோனுடைய பெயர் விசுவாச வீரர் பட்டியல்ல இல்ல. சிம்சோனுடைய பெயர் எங்க வந்துருச்சு? விசுவாச வீரர் பட்டியல்ல வந்துட்டான். In the name of Solomon was not found in the heroes of the tribes list, but the Samson name was found in the list. எபிரேயர் 11 அதிகாரத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது, when we look into the book of Hebrews chapter 11, 32 வசனத்துல சிம்சோன் வந்து விடுகிறான். In verse 32 Samson came to the place. உன்னுடைய ஓட்டம் உன்னுடைய துவக்கத்துல முடியணும். Your race or end of the race. ஆதி நிலவரத்துல தான் உன்னுடைய ஓட்டம் முடியணும். Your race must end in the initial state. ஆதியில நீ எப்படி இருந்தியோ அதே அபிஷேகத்துல தான் உன்னுடைய ஓட்டம் முடியணும். How you were in initial days and your anointing must end in 20 வருடமோ 40 வருடமோ 60 வருடமோ முடிவு ஜெயமாய் மாற வேண்டும். 20 years or 60 years or whatever it may be, at the end must be a victorious. எல்லாரும் கண்களை மூடுவா. Let us all close our eyes. ஓ, உன்னுடைய துவக்கம் எங்கேயோ அங்கேயே உன்னுடைய மகிமையான முடிவும் இருக்க வேண்டும். And where is your beginning and there must be your glorious end. ஆதி நிலவரத்துக்கு உன்னை திரும்பி வரும்படியாக இந்த காலவேளையில ஆவியானவர் உன்னை அழைக்கிறார். The spirit of God is calling you in this morning time to come to the earlier state. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? மறுபடியும் ஆவியானவர் உன்னை ஏவ துவக்கி வழிநடத்த விரும்புகிறேன் என்று உன்னோடு பேசுகிறார். The spirit of God is speaking to you once again. He will urge you and come to the forest. கடந்த காலங்களிலே நீ தவறான ஏவுதல்களுக்கு இடம் கொடுத்திருக்கலாம். Perhaps you have given room for the wrong urging in your past days. அதனால உன்னுடைய தரிசனம் இழந்து போயிருக்கலாம். And because of that you have lost your vision. குடும்ப வாழ்க்கையை நீ இழந்து போயிருக்கலாம். You may lost your family life. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இழந்து போயிருக்கலாம். You may lost your personal life. உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை தீட்டுப்பட்டு போயிருக்கலாம். And your secret life may be defiled. ஆனால் உன்னுடைய எல்லா மேன்மையும் இழந்து போயிருக்கலாம். And you have lost your greatness. ஆனால் மறுபடியும் ஆவியானவர் உன்னை ஏவ துவக்குகிற வாழ்க்கைக்கு உன்னை கொண்டு வர விரும்புகிறார். But once again the spirit of God is desired to bring
bring you back to the earlier or anointed seat. இந்த காலை வேளையிலே ஆவியானவர் இந்த வார்த்தையை உனக்கு சொல்லுவது, இனிமேல் உன்னை தேவ ஆவியானவர் மட்டுமே ஏவி நடத்த அவர் வாஞ்சிக்கிறதை வெளிப்படுத்துகிறது. In this morning time the spirit of the Lord is urging you and telling you what his desire is this, that you have to yield to the spirit. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Close your eyes and bend your knees. இந்த ஏவுதல்ல எந்த ஏவுதலுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள்? In what of the, all the among all these urgings for all the urgings you have obeyed. ஒருவேளை தவறான ஏவுதலுக்கு இடம் கொடுத்து நீங்கள் வாழ்வின் இலக்கை விட்டு நீங்கள் தடுமாறி போய் இருக்கலாம். Sometimes you have given room for the wrong urging and you stumbled away from your life. உன் ஜெப வாழ்வை இழந்திருக்கலாம். And you may lost your prayer life. உன் தரிசனத்தை இழந்திருக்கலாம். You may lost your vision. உன் அழைப்பை நஷ்டப்படுத்தி இருக்கலாம். You may count lost your calling. உன் பரிசுத்தம் தீட்டுப்பட்டு போய் இருக்கலாம். Your holiness may be defiled. உன் விசுவாசம் குறைந்து போய் இருக்கலாம். Your faith may be decreased. உன் நம்பிக்கை தளர்ந்து போய் இருக்கலாம். Your hope may be gone away. நீ தேவனை விட்டு விலகி போய் இருக்கலாம். You may gone away from God. இந்த ஐக்கியம் உனக்கு கசப்பாய் இருக்கலாம். This fellowship or unity may be like எதுவாக இருந்தாலும் சரி. Whatever it may be. தேவன் மறுபடியும் உன்னை நேசிக்கிறார். And once again the Lord is loving you. தேவன் மறுபடியும் உன்னை திருப்ப விரும்புகிறார். And once again the Lord want to draw you back. இந்த காலை வேளையிலே உன்னை கொண்டு வந்ததின் நோக்கம். The purpose the Lord brought you in this morning time. என் மகனே மறுபடியும் நான் உன்னை ஏவ விரும்புகிறேன். My son once again I want to urge you. உன் ஆவியை ஏவ விரும்புகிறேன். I want to stir up your spirit. உன் மனதை நான் ஏவ விரும்புகிறேன். I want to provoke your mind. மறுபடியும் உன் ஜீவியத்தை குறித்து உன்னோடு இடைபட விரும்புகிறேன். Once again I want to deal with your life. மறுபடியும் உன்னுடைய அந்தரங்க ஜீவியத்தில் பரிசுத்தத்துக்காக உன்னை நான் நடத்த விரும்புகிறேன். Once again I want to lead for your personal and secret. உன்னுடைய முடிவு உன்னுடைய மகிமையாய் முடிய வேண்டும். Your end must be the glorious end. உன்னுடைய அபிஷேகத்திலேயே உன்னை ஓட்ட முடிய வேண்டும். Your race must end with anointing. உன்னுடைய முடிவு சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே முடிய வேண்டும். Your end must end between the Zoro and Esther. அங்கேதான் நான் உன்னை சந்தித்தேன். And that is the place where I met you. அதே அபிஷேகம். The same anointing. அதே தரிசனம். The same vision. அதே வெளிப்பாடு. The same revelation. அதே ஜெப ஆவி. The same spirit of prayer. அதே பரிசுத்தம். The same holiness. அதே எழுப்புதல். The same revival. அதே நடத்துதல். The same position. நான் உனக்குள் மறுபடியும் தர விரும்புகிறேன். Once again I want to give you back. நான் உன்னை சிம்சோனாய் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். I anointed you as a Samson. நான் நீ விழுந்தாலும் உன்னை விட மாட்டேன். Even if you fall I will never leave you. உன்னை நான் மறுபடியும் எழுந்திருக்க செய்வேன். Once again I will raise you up. உன்னுடைய ஓட்டம் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே முடிய வேண்டும். Your race must end between the Zoro and Estel. நான் மறுபடியும் உன்னை ஏவுவேன். Once again I will revive you. உன்னை நடத்துவேன். I will lead you. கிறிஸ்துவின் அன்பு உன்னை நெருக்கி ஏவும். The Christ's love will constrainate you. ஆமென். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire? ஆவியானவரே என்னை ஏவி நடத்தும் ஆண்டவரே. Spirit of the Lord urge me and lead me. ஒவ்வொரு நொடியும் ஆவியானவருடைய ஏவுதலுக்குள்ளே நான் நடக்க வேண்டும். Every second I must be in the spirit leading. நீங்கள் கேட்கும்பொழுதே அபிஷேகம் இறங்கட்டும். When you ask let the spirit of the Lord come upon you. ஆவியானவர் மறுபடியும் உன்னை ஏவ துவக்க போகிறார். And the spirit of the Lord is once again going to start urging you. இனி தேவன் உன் விஷயத்திலே மௌனமாய் இருக்க மாட்டார். Hereafter the Lord will never keep silent in your matters. ஏவுதல் உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு ஏற்கனவே பிராக்டிஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்றவங்க அந்த கிருபையுள்ள அனுபவம் இருந்தவர்கள் கை வைத்து. Already I had the grace experience of being led by the or urged by the spirit of God. உண்மையா சொல்லுங்க. Say truly. என்னை எழுப்பி இருக்கிறாரு. And he make me up. என்னை நடத்தி இருக்காரு. He led me. சில இடத்துல பிரச்சனையான இடத்துக்கு என்னைய போக விடாம ஆவியானவர் என்ன பேசி நிப்பாட்டி இருக்கிறாரு. And spirit of God spoke to me by hindering to go to the problematic place. சில இடங்கள்ல உதவி செய்ய என்னை ஏவி இருக்கிறாரு. In some places he urged me to help. அப்படி உண்மையான ஒரு தூண்டுதல் உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு ஏற்கனவே கிருபையா தேவன் தந்தாரு அப்படினு சொல்றவங்க மட்டும் கை வைத்து. And truly the Lord has given me the urging life or instinct life in the past days. ஆனா சூழ்நிலைகள் மத்தியில அந்த அருமையான பிராக்டிஸ நான் கொஞ்ச காலமா இழந்து போயிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கொள்றவங்க இப்ப கை வைத்தீங்க. And those who accept I lost the three state or lost the experience because of some such circumstances. நான்லாம் அப்படி ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். I have experienced like this enemy. அப்படியே தெரியும் பளிச்சுன்னு தெரியும். And it will be very cleanly known to us. ஆவியானவர் டக்குன்னு பேசுவார். The spirit of God will urge us. சரியா சொல்வார். He tells us very correctly. அது வந்து
எப்படி நம்ம வர்ணிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. I don't know how to admire it. அப்படி கரெக்ட்டா தெள்ள தெளிவா பேசுவார். And very accurately he speak to me. அப்படி பிராக்டீஸ் எத்தனை பேருக்கு இருந்துச்சு? And how many had this practice? ஒருவேளை சூழ்நிலைகள் மத்தியில நீங்கள் அதை இழந்திருக்கலாம். In many kind of situation you may lost it. ஆனா இப்ப நான் விசுவாசிக்கிறேன். But now I believe. இந்த மெசேஜ் வந்து மறுபடியும் அதை உனக்கு தர போறதுக்கு தான் சொல்றார். And this message once again he is telling to give you back. ஒருவேளை இந்த பிராக்டீஸ் இதுவரைக்கும் இல்லனா இனிமேல் உங்களை பிராக்டீஸ் பண்ண போறாரு. And if you don't have this practice till now you are going to practice right now. இழந்திருந்தா அதை திரும்பி தர போறாரு. If you have lost the Lord is going to give you back. இனிமேல் ஆவியானவர் உன்னை நடத்துறத பாரு, ஆச்சரியமா இருக்கும். And hereafter the spirit of God leaving may be amazing to you. Hallelujah, hallelujah. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Get that anointing. ஆவியானவர் நடத்துகிற அபிஷேகம். The anointing where the Holy Spirit leads you. ஆவியின் ஏவுதலின் அபிஷேகம். The anointing by the urging of the Spirit. வாயை திறந்து கேளுங்க. Open your mouth and ask. அவனுடைய சிம்சோனை ஆவியானவர் ஏவும் வரைக்கும் அவன் அமைதியான ஆளு. Till the Samson was so stirred up by the spirit of God he was silent. அதுக்கு பிறகு சத்துருக்கள் நடுங்கினார்கள். ராஜ்யம் அவனை கண்டு பயப்பட்டது. And all the kingdoms looking at him feared and trembled. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த அபிஷேகம் this anointing உனக்குள் வருகிற தவறான ஏவுதலை உனக்கு தெளிவாய் சுட்டி காட்டும். It clearly points out all the wrong urgings comes in you. எது தவறு எது சரி என்பதை ஆவியானவர் இனிமேல் உனக்கு எச்சரிப்பார். The spirit of the Lord clearly warns you what is right and what is wrong. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் உணர்த்தி நடத்துவார். His God will completely make it feel and make it right. இன்னைக்கு நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலை கொண்டிருக்கும். The anointing that you receive now will confirm you. இந்த அபிஷேகம் உன்னை ஏவும். This anointing will urge you. இந்த அபிஷேகம் உன்னை நடத்தும். This anointing will lead you. இந்த அபிஷேகம் உன்னை போதிக்கும். This anointing will instruct you. இந்த அபிஷேகம் உன்னை தப்புவிக்கும். This anointing will rescue you. இந்த அபிஷேகம் உன்னை நிலைநிறுத்தும். This anointing will make you to stand. இந்த அபிஷேகம் இறங்குகிறது. This anointing is coming down now. ஏபாலா பக்கரா பக்கா திடா பக்கா திடா பக்கா திடானியா. சுடாவாலா காத்துறா
ரபகத்துரமானியா. கத்துடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாவியின் ஏதில் உள்ள வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியின் ஏவுதலின் வாழ்க்கையை பயிற்சி வைக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியின் ஏவுதலின் படி நடக்கிறவர்களை சேர்க்க அவர் வரப்போற அப்படின்னால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கு என்று எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நம்முடைய மகிமையின் சமூகத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கடந்த வாரம்லாம் நேரங்களை பாதுகாத்தீர். கடந்த வாரம் செய்த நன்மேலுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த வாரங்களிலே எங்களை சென்னை கனவு சென்னை ஆசீர்வதித்தீர். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர். நீர் ஜெயக்கொடி ஏற்றி நீர் ஆசீர்வதித்ததற்காக உங்க ஸ்தோத்திரம். எங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதிலளித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து இந்த வாக்கத்தாவி ஆண்டவர் இந்த புதிய வாரத்தை உங்களுடைய எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. வாரத்தின் முதல் நாள் காலவில் எல்லாவையோடு உண்மையோடு உங்களுடைய சமூகத்தில் ஆராதிக்க எங்களை கொண்டு வந்தீர் ஆண்டவரே. இதுவரையிலையும் தேவநாயக்கத்தர் எங்களோடு கூடந்து எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு அன்னியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலவெளியில தேவ சமூகத்தில் இருந்து பாடி மையப்படுத்தி உடைய ஆவியினாலும் அவசியத்தினால் எங்களை நிறைத்திடற்கான நெஞ்சோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தடி ஆவியானவரே, இந்த காலவெளியில எங்கட மக்கள் இறங்கி வந்து ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினதான் இல்ல ஜீவ வார்த்தைகளுக்கு அந்நியோடு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே ஆண்டவரே. எனக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே சிம்சோனும் கூட கத்தாவே ஆண்டவரே, அவன் சோராவுக்கும் இஸ்ராவும் இஸ்ராவிலுக்கும் நடுவு இருக்கும் பொழுது அவன் தேவாவின் தான் பாளையத்தில் இருக்கும் பொழுது அவன் ஏவப்பட்டான் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கும் கூட அந்த ஆவியானவரால் ஏவப்படுகிறதான அந்த நிலவரத்தை எங்களுக்கு ஓடி முடி
மகிமைப்படுத்த கர்த்தாவே, நாங்கள் கூட நம்ம மகிமையுள்ள சன்னிதானத்தில் ஆவியானவருடைய ஏவுதல் நான் நடத்தப்பட்டவர்களாக ஆவியானவர் ஒவ்வொரு நாள் எங்களை போதித்து வழி நடத்தி அந்த நல்ல ஆவியானவரின் செம்மையான வழியில் நடத்தி நம்முடைய மகிமையில் நாங்களும் கூட ஏறெடுக்கப்படும்படியாக கர்த்தரால் போதிக்கப்படுகிற அந்த ஆவியின் ஏவுதல் நடத்த நான் நடத்திப்பேன். நாங்களும் ஜீவித்து எப்படியாவது ஆண்டவரே ஆண்டவரை கர்த்தா ஆவியான பிதாக்களின் கரையிலே கல்லறையில் சேர்ந்தது போல நாங்களும் கூட பரிசுத்த வாங்கிட அட்டவணையில் காணப்பட எங்களும் கூட உதவி செய்யும். எங்களை தாழ்த்துற வெறுமையாக்குறோம். இந்த கெட்டதான அந்த வார்த்தையின்படி ஜீவித்து ஆவியினால் ஏவப்பட்டதான் அந்த ஜீவித்தை தந்து எங்களை கூட பரிசுத்தம் ஆக்கி முடிந்த வரைக்கும் எங்களை ஆயத்தப்படுத்தும். தேவசமத்தில் இருந்து எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். கெட்டதான் அந்த வார்த்தையின்படி ஜீவித்து வசனத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கி வரைக்கும் எங்களை ஆயத்தப்படுத்தும். எல்லா துதிகரமையும் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மனைவர் சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.